एते शंखगदा सुदर्शनभृदः क्षेमंकरा बाहवः पादद्वन्द्वमिदं शरण्यं अभयं भद्रञ्च वो हे जनाः इत्योषुषि अभयंकरे करतले स्मेरेण वक्त्रेण तत् व्याकुर्वन्निव निर्वहेन्ममथुरं श्रीरंग सर्वं सहः। स्वामी पराशर भट्टर नबरुमाळ सेवित्त आनंदत्ताले அருளி செய்த அற்புதமான திருவாக்கு ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவங்கர கிரந்தத்தை அனுகிரகித்தார் பட்டர். அலே பூர்வ சதகம் உத்தர சதகமாக இரண்டு பிரிவா அலே இது ஒரு ஸ்லோகம். நபெருமாளை தானும் சேவித்தவர் ஏதே சங்ககதா சுதர்சன பிரதாக தன்னுடைய இரண்டு திருக்கைகளிலே சங்க சக்கரங்களாகிய திவ்யாயுதத்தை பிடித்தவன் பகவான். க்ஷேமங்கரா பாகவஹ பாகுதண்டங்களான திருத்தோள்கள், அதிலே நமக்கு க்ஷேமத்தை விளைவிக்கக்கூடிய ஆயுதங்கள், விஸ்ராமத்துக்காக தான சாய்ஞ்சிருக்கிற திவ்யாயுதங்களோட கூடினவன் பகவான். பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ பகவானுடைய ரெண்டு திருவடி தாமரகள் வேறு புகலிடம் இல்லாதவர்களுக்கு தானே புகலிடம் என்று காட்டிக்கொண்டிருக்கும் திருவடி தாமரகள். பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹேஜனாக கையான அபயமுத்திரிதா முத்திரிதமான திருக்கைகள், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று காட்டுகிற திருக்கைகள். ஹே ஜனாஹா இத்யூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மிரேண வக்திரேண தத், கையினால மட்டும் பயப்பட வேண்டாம்னு காட்டுறதோட நில்லாமல் தன்னுடைய புன்சிரிப்பினாலும் அதே அர்த்தத்தை பகவானுடைய திருவதரங்கள் காட்டுமா? ஆக திருவடிகளை பார்த்தாலும் இது புகலிடம், நாம் பயப்பட தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். திருக்கைகளை பார்த்தாலும் அபயம் அபயம் பயப்பட வேண்டாம் என்று பகவான் சொல்றான்ங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய திரு அதரத்தாலே சிரிப்பை காட்டி நாம் உமக்கு அருகிலேயே உனக்காளாக இருக்க நீ எதை கண்டு பயப்பட வேணும்னு பகவான் தானும் தெரிவிக்கிறான். ஸ்மேரேண வக்திரேண தது வியாகுர்வன் இவ நிர்வகேன் மமசுரம் ஸ்ரீரங்க சர்வம் சகா, இப்படிப்பட்ட அடியனுடைய ரக்ஷணத்தை பகவானுடைய தோள்களிலேயே வைத்து விடுகிறேன் என்று தெரிவிக்கிறார் பராசர பட்டர். ஆக நம்முடைய ரக்ஷணம் கர்த்தை அவன் திருவடிகளிலே வைத்த சம்பிரதாயம் சிறந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம். பகவானுடைய திருமேனியை வணங்கும் சம்பிரதாயம், அவனுக்கு திருமேனியும் உண்டு, குணங்களும் உண்டு, ஆயுதங்களும் உண்டு, ஆபரணங்களும் உண்டு, எல்லாமே உண்டுன்னு ஒத்துக்கொள்ளுகிற ராமானுஜ தரிசனம் விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயம் நம்முடைய மதம். இதிலே பெருமாள்னு பார்த்தோம்னா நம் பெருமாள் ஒருத்தர் மட்டும் பெருமாள் இல்லை. கோயில் திருமல பெருமாள் கோவில்னு சொல்ற மொழியும் கோயிலும் பெருமாளுடைய ஆஸ்தானம். பெரிய பெருமாள் ரங்கநாதனுடையது, திருமலை திருமலையப்பனான திருவேங்கட முடையானுடையது, பெருமாள் கோவில் காஞ்சி தேவப்பெருமாளுடையது, திருநாராயணபுரம் எதிராஜ சம்பத்குமாரனுடையது. இப்படி ஒரு திவ்ய தேசத்திலே ஒரு எம்பெருமான். இப்படி தனித்தனியாக பல இடங்கள்ல சேவை சாதிக்க என்ன காரணம், இத்தனை திருமேனியோட சேவை சாதிக்க என்ன காரணம்னு பார்த்தோம்னா, என்னைக்குமே உலகத்திலே மக்களுக்கு ருச்சிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொடுத்தால் அதுல ரொம்ப நாளைக்கு ருச்சி இருக்கவே இருக்காது. நமக்கே ஒரு தின்பண்டம் பிடிச்சிருக்குன்னு வச்சுப்போம், ஒரு 10 நாள் சாப்பிடலாம், 15 நாள் சாப்பிடலாம், அதே சுவைய மாத்தி சாப்பிடணும்னு தோத்துறதா இல்லையா? ஒரு உடை நமக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரே உடை எல்லாரையும் எல்லா நாட்களும் தரிக்க முடியாது. 10 நாள் அடுத்தனா வேற ஒண்ணு வேணும்னு தோன்றது இல்லையா? என்னைக்குமே ஜனங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஆதரவு நெடுநாட்களுக்கு நிற்காது. கொஞ்ச நாள் கழித்து அது மாறிட்டுதான் போகும். ஒரு ருச்சி அறுசுவை உணவுன்னு சொல்றோம். ஏன் ஒரு சுவை உணவா இருந்தா என்ன, எதற்கு 6 சுவை இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரே சுவையை ஒரே மாதிரி அனுபவித்தால் கொஞ்ச நாள் கழித்து அனுபவம் மனசுல நிற்காது. அதே போல பகவானும் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தான், இருந்தாலும் அவன் இத்தனை பேராக சேவை சாதிக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, சங்க சக்கரம் இருக்கிற திவ்ய தேசங்கள் உண்டு, இல்லாத திவ்ய தேசம் உண்டு, கிடந்த தேசம் உண்டு, நின்ன தேசம் உண்டு, இருந்த தேசம் உண்டு, சக்கரத்தையே பிரயோக சக்கரமாக பிடித்த தேசம் உண்டு, அபயமுதிரிதமான கை உண்டு, வாங்கற தான ஹஸ்தம் உண்டு, வரத ஹஸ்தம் உண்டு, கடிஹஸ்தம் உண்டு, ஆக்வான ஹஸ்தம் உண்டு. இத்தனை திருக்கைகளோட இத்தனை விதமா பகவான் சேவை சாதிக்கிறானா? என்ன காரணம், இந்த 108க்குள்ள ஒண்ணுத்துக்கான இவன் மயங்க மாட்டானா? இதுக்கு தான் தானு நின்னு நின்னு பார்க்கிறான் பகவான். ஒரே மாதிரியா மட்டும் இருந்திருந்தால் 108 நின்னே காரியம் நடக்கல, இன்னும் ஒன்னே ஒன்னா நின்று மட்டும் காரியம் நடந்துட போறதா? ஆக எப்படியும் மக்களை தன் பால் ஈர்க்க வேணும் என்பதற்காக நிற்கிறான். ஈர்க்கணுங்கிறது அவனுக்கு ஒண்ணும் தரையில எழுதி வைக்கப்பட்டது கிடையாது. அவன் நிரங்குஷ சுதந்திரம் தான். ஈர்த்தாலும் ஈர்க்காவிட்டாலும் நாம் அவனுக்கு அடிமைதான்.
அல்ல சந்தேகம் இல்லை. இருந்தாலும் நமக்கு வேண்டியவன்கிறத காட்டி கொடுப்பதற்காக எத்தனையோ நிலைகளிலே நின்று சேவை சாதிக்கிறான் பகவான். இந்த ஓரோர் எம்பெருமானுக்கு ஓரோரு திருநாமம். இதுல நிக்கிறது மட்டும் இல்லை, அவதாரங்கள் எத்தனை அவதாரங்கள், ஒரே அவதாரம் திரும்ப திரும்ப பறக்கப்படாதா? விஷ்ணுங்கிறதா முதல்ல அவதாரம் பகவானுக்கு, அதையே ஒரு தடவையும் பிறக்கலாமே. நிசிம்ம பெருமானா எதுக்கு பிறக்கணும், வராகனா எதுக்கு தோன்றணும், ஹயக்ரீவனா எதுக்கு பிறக்கணும், கிருஷ்ணன் எதுக்கு, ராமன் எதுக்கு, மத்தம் எதுக்கு, கூர்மம் எதுக்கு, இந்த வித்தியாசம் எல்லாம் அவன் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நாராயணன் நாராயணன் தான், அவன் எத்தனை அவதாரங்களை எடுத்தாலும் அவன் தான். இருந்தாலும் இத்தனையாக பகவான் பிறக்கிறான் என்ன, ஒரு தொருத்தனுடைய பிரார்த்தனை கிணங்க அவனவனுக்குன்னு சேவை சாதிக்கிறான் பகவான். திருவல்லிக்கேணின்னு போனோம்னா அது ஒரு ராஜாவுக்காக, ரங்கநாதன் போத்தம்னா அது ஒரு ராட்சசேஸ்வரனுக்காக, ஓரொரு திவ்ய தேசம் ஒருத்தொருத்தனுக்காக. இப்படி யார் காட்டாலும் அவனுக்கு வேண்டியபடி நாமும் சேவை சாதிப்போம் என்பதை பகவான் தெரிவிக்கிறான் இல்லையா. அதனால நாம என்ன புரிஞ்சுக்கணும், அப்ப நாம எப்படி அவனை சேவிக்கணும்னு நினைத்தாலும் அப்படியும் சேவை சாதிப்பன். நாம எப்படியெல்லாம் அவனை காண ஆசைப்பட்டாலும் அப்படியும் அவனை நாம காணலாம். இதுக்குதான் இத்தனை திவ்ய தேசங்கள், இத்தனை அவதாரங்கள், இத்தனை பிரகாரங்கள், இது இத்தனையும் பகவானுடையது இருக்கு. ஆனாலும் இவ எல்லாருமே நாராயணுடைய அவதாரம், நாராயணுடைய வெவ்வேறு ரூபங்களா இருந்தாலும் பேர் மட்டும் எல்லாரையும் பார்த்து நாம நாராயணன் சொல்றதா தெரியல. ஒரு பெருமாளை பார்த்தா கேசவ பெருமாள்ங்கிறோம், இன்னொருத்தரை பார்த்தா மாதவ பெருமாள்ங்கிறோம், ஒருத்தரை பார்த்தா வராகன்னு சொல்றோம், இன்னொருத்தன ஆதி வராகன்ங்கிறோம். இங்க போனோம்னா பகவான் விஜயராகவ பெருமாள்னு சொல்றோம், ஒரேற்று நாயனார்னு சொல்றோம். ஒரு பெருமாளுக்கு ஒரு பேரை வேற கொடுத்து வச்சிருக்கோம். எதுக்குன்னா இவ எல்லாருக்குமே நாராயணன் பேர் இருந்துட்டா அந்தந்த தெய்வம் அந்தன்ன ரூபத்தில் இருக்கிறதுனுடைய வித்தியாசம் நம்ம மனசுக்கு தெரியாது. இந்த வெவ்வேறு பேர் இருந்தா தான் இந்த பேரை கொண்டு பகவானுக்கு இது இதுன்னு நாம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ. அதனாலதான் இத்தனை திருநாமங்கள், எத்தனை பிரகாரமோ அத்தனை திருநாமம், எத்தனை அவதாரமோ அத்தனை திருநாமம். இல்ல இல்ல, ஒரு அவதாரத்துக்கும் ஆயிரம் ஆயிரமான திருநாமம். ஒரு அவதாரத்தை ஒரு நாமத்தாலேயே சொல்றோம், ராமன் அவதாரம் எல்லாரும் ராமன் சொல்றது இல்ல, ரகுநாயகன் சொல்றோம், ரகுபதினு சொல்றோம், ரகுநந்தனன் சொல்றோம், தாசரதினு சொல்றோம், மைதிலிதன் மணவாளன் சொல்றோம். எத்தனை பேர் இந்த ஒரே ராமனுக்கு, கிருஷ்ணன் எடுத்துட்டோம்னா கிருஷ்ணஹான்னு சொல்றோம், நந்தகோபன் குமரன் சொல்றோம், யசோதி இளம் சிங்கன் சொல்றோம், ஆயர் குலத்தில் தோன்றும் அடிவழக்குன்னு சொல்றோம். எப்ப பிடிச்ச சொல்லணுமோ கிருஷ்ணன் அனுபவிக்கலையா? ஆக எத்தனையோ அவதாரங்கள் இருக்க, ஒரு அவதாரத்தையும் அறிவதற்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்க. அப்படி பார்த்தா அவதார கணக்கை விட திருநாம கணக்கு தான் அதிகம்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவதாரமான பத்துன்னு சொல்லலாம், திவ்யதேசங்களான 108 சொல்லலாம். ஆனா ஒரு திவ்யதேசத்தின் பெருமானுக்கு ஒரு 100 திருநாமம் இருந்ததுன்னா அப்புறம் எத்தனை தான் நாம பகவானுக்கு கணக்கு பண்ண முடியும்? திருவரங்கம்னு போய் பார்க்கிறோம், பெரிய பெருமாள்னு சொல்றோம், பெருமாள்னு சொல்றோம், நம்பெருமாள்னு சொல்றோம், ரங்கநாதன் சொல்றோம், கிடந்தவன் சொல்றோம். எப்படியோ பகவானுக்கு பேர் கொடுத்திருக்கமோ இல்லையா. ஆஹா, அவனுக்கே எத்தனையோ ரூபங்கள், ஓரொரு ரூபத்துக்கு எத்தனையோ திருநாமங்கள். இப்படி பல்கி பெருகி கணக்கில்லாம நிற்கிறதுதான் பகவானுடைய திருநாமங்களுக்கே இருக்கிற ஏத்தம். அவன் ரூபங்களுக்கே கணக்கு கிடையாதுன்னா ஒரு ரூபத்துக்கும் கணக்கற்ற திருநாமங்கள் வேற இருக்கும்னா எத்தனை திருநாமங்கள் பகவானுக்கு இருக்கும்? இது அவனுடைய ஓரொரு ரூபத்தையும் குறிப்பதற்காக பிறந்த திருநாமங்கள். அப்படி எத்தனையோ ரூபங்கள் பகவானுக்கு இருந்தாலும் தானாக சில ரூபத்தோட சேவை சாதிக்கிறான். மத்த பேருடைய ரூபத்திலே தான் அதிர்ஷ்டித்து சேவை சாதிக்கிறான், ஆவேசித்து சேவை சாதிக்கிறான், பிரவேசித்து சேவை சாதிக்கிறான். அவதாரங்களையே ரெண்டு விதமா பிரிச்சிருவார், முக்கிய அவதாரம் கௌண அவதாரம்னு பிரிக்கிறோம். முக்கிய அவதாரம்னா மீன், ஆமை, கடல், அரி, குரல், ராமன், இதெல்லாம் முக்கியமான அவதாரங்கள். கௌணாவதாரம்ங்கிறது எப்படி சொல்லுவா, ஆவேசாவதாரமா இருக்கலாம். வியாசர்னு சொன்ன வியாசர்ங்கிறது பகவான் விஷ்ணு, விஷ்ணுவே வியாசரா திருவவதாரம் பண்ணார்னு சொல்லியிருக்கோம். சம்மை நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரமித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே. சிறந்த ஸ்லோகம் எல்லாரும் சொல்றதுதான், நமஹா வியாசாய விஷ்ணவே, வியாசாச்சாரியரே விஷ்ணு என்று வழங்குற மொழியம். ஆனா இந்த 10 அவதார கணக்கில் 6 வியாசர்னு சொல்றதா தெரியல, அப்பது அவதாரம்னு சொல்றதா இல்லையான்னு பார்த்தோம்னா முக்கிய அவதார கணக்கில் வராது, கௌணாவதார கணக்கில் வரும். புத்தாவதாரமும் பகவானுடைய அவதாரம் தான், ஆனா அமுக்கியமான அவதாரம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், 10 பொம்மை கேட்க போறோம், பொரு வச்சதுன்னா பொம்மை விற்கிறானோ இல்லையா, அல்லவே தசாவதார பொம்மை கொடுனா மாத்தி விட்டா அந்த 10 புத்தர் இன்னைக்கு சேர்ந்து விட்டார் உன்னு இல்லேன்னு சொல்ல வரல யாரும். முக்கியாவதாரத்துல புத்தாவதாரம் கிடையாது, அமுக்கியமாக கௌணமான ஆவேசாவதாரத்துல புத்தாவதாரம் இருக்கலாமே தவிர ரத்தனநாப சுலோச்சனா விஷ்ணு சாஸ்திர நாமத்துல ரத்தனநாபகான்னு சொல்லல, அது புத்தனையே தான் ஒரு மாதிரி குறிக்கும்ங்கிறது பூர்வர்களுடைய நிர்வாகம். ஆக புத்தாவதாரம் உண்டு, ஆனா அது முக்கிய அவதார கணக்கில் கிடையாது, கௌணமாக அமுக்கியமாக
இரண்டாவது தட்டில் இருக்கிற அவதாரத்திலே புத்த அவதாரம் உண்டு. இப்படி எத்தனையோ பகவான் தான் ஓரொரு ரூபத்தோட சேவை சாதிக்க அதுக்குன்னு பெரியவர்கள்லாம் நிறைய திருநாமத்தை சாத்திருக்கார். அதுல தானான தன்மையோட பல பல ரூபம் பகவானுக்கு, தன்னுடைய அடியவர்களான தன்மையோட சில ரூபங்கள் பகவானுக்கு. பகவானுடைய அடியவனான ருத்ரன், அவன் அடியவனான வருணன், அவனுக்கு அடியவனான பிரம்மா, அவனுக்கு அடியவனான ஆதித்யனான சூரியன், இவர்கள் எல்லாரும் தனக்கு ஒரு ரூபந்தான். அந்த ரூபத்துக்கும் பேர் இருக்கும் இல்லையோ, அந்த பேரும் தன்னைத்தானே குறிக்கும் பகவானுக்கு. நம்பெருமாள்ங்கிற பெயர் நம்பெருமாள்ங்கிற விக்கிரகத்தை குறிக்கிறது. அதே போல தேவப்பெருமாள்ங்கிற பெயர் காஞ்சி தேவப்பெருமாளை குறிக்கும். செல்லப்பிள்ளைங்கிற பெயர் செல்லப்பிள்ளை திருநாராயணபுரத்தை குறிக்கும். அப்படி பார்த்தோம்னா ருத்ரஹாங்கிற பேர் யார குறிக்கும், சிவஹாங்கிற பேர் யார குறிக்கும், ஈஸ்வரஹாங்கிற பேர் யார குறிக்கும், ஈசானஹாங்கிற பேர் யார குறிக்கும், ஸ்கந்தஹாங்கிற பேர் யார குறிக்கும், சம்புஹுங்கிற பேர் யார குறிக்கும், அதே போல சாஸ்தாங்கிற பேர் யார குறிக்கும், ஆதித்யஹாங்கிற பேர் யார குறிக்கும், பிரஜாபதிங்கிற பேர் யார குறிக்கும், வருணஹாங்கிற பேர் யார குறிக்கும் சொல்லிட்டே போலாம். எத்தனையோ திருநாமங்கள் சஹஸ்ரநாமத்திலே நேர அந்த பகவான குறிக்கிறாப்பற இருக்காது. அப்ப அவனைத்தான் இந்த பேர்கள்லாம் சொல்றதா, நம்பெருமாள்னா உடனே இவன் தான் தெரிஞ்சுக்கிறோம். ருத்ரஹான்னு அதே சஹஸ்ரநாம அத்தியாயத்தில் இருந்தா அது என்னமா நம்பெருமாளை குறிக்கும்னு சொல்லலாம். ருத்ரன் உலகத்துல பிரசித்தி பெற்றவர் பரமசிவனார், ஈஸ்வரன் பிரசித்தி பெற்றவர் பரமசிவனார், ஈசானன் பிரசித்தி பெற்றவர் பரமசிவனார், ஈசான மூலையில இருந்து சேவை சாதிக்கிறவர் பரமசிவனார். இது இத்தனை அவருக்குன்னு உலகத்துல இவ்வளவு பிரசித்தமா நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். 1008 திருநாமங்களுக்குள்ளே ரங்கநாதங்கிற திருநாமம் இருக்கட்டும், கேசவஹா இருக்கு, மாதவஹா இருக்கு, ஸ்ரீதரஹா இருக்கு, அதெல்லாம் பகவான குறிக்கிறா போலே இந்த நாமங்களும் பகவானத்தான் குறிக்குமா என்கிற சந்தேகம் நம்ம மனசுல எழலாம், தவறில்ல சந்தேகத்தாலே. ஆனாலும் இந்த சப்தங்களுக்கு எல்லாம் இருக்கிற விக்கிரகத்தை பார்த்து இந்த சப்தங்களுக்கு இருக்கிற அர்த்தம் என்னன்னு நாம புரிஞ்சுட்டோம்னா அப்ப அது யார குறிக்கும்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப கிருட்டஹானடியன் பேர் வச்சிருக்கா, கிருட்டன்னு சொன்னா என் ஒருத்தனை மட்டும் குறிக்க போறது இல்ல, அது எத்தனையோ பேரு கிருட்டங்கிற பேர் இருக்கலாம். ஆனா உண்மையா கிருட்டஹாங்கிறது யார குறிக்கும், கண்ணனாக எந்த எம்பெருமான் திருவவதாரம் பண்ணினானோ அவனைத்தான் குறிக்கும். சடகோபன் உலகத்துல எத்தனையோ பேர் பேர் வச்சுக்கிறார், எல்லாரும் சடகோபர்கள் தான். ஆனால் இந்த சடகோபன் பெயரை பிரித்து அந்த பெயர் காரணம் எதுனாலேயோ அந்த குணம் இந்த சடகோபனிடத்துல இருக்கான்னு கேட்டால் இருக்கும்னு நம்மால சொல்ல முடியாது. கிருட்டஹாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அந்த பொருள் இப்ப அடியனிடத்துல இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. உலகத்துல ராமன்னு ஒருத்தர் பேர் வச்சிருப்பார், இந்த ராமஹாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அந்த குணம் அவரிடத்துல இருக்கான்னு கேட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. சாமி அந்த பெரியவருக்கு ராமன் கிருட்டன் சடகோபன் பேரு, அதை அடிய வச்சிருக்கேன் தவிர அதுக்குன்னு அவருக்கு இருக்கிற குணங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்டா கிடையாது என்று நாம சொல்றோம் இல்லையோ. ஆஹ், ஒருத்தர் பெயரை இன்னொருத்தர் வைத்துக் கொள்ளலாம், அதுக்குன்னு இனிமே கிருட்டஹாங்கிற பேரு என்னதுதான், ஆனா அவரை குறிக்கும் நீங்க எப்படி சொல்லலாம். நீங்க யாரும் ஒன்னான கிருட்டனை பார்த்ததில்லை, அடியேங்கிற கிருட்டனை தான் பார்த்திருக்கேன், அதனால பேரே என்னத்தான் குறிக்கும்னு இப்ப அடிய சொல்ல ஆரம்பிச்சா அடுத்த நாள் உத்தர உபன்யாசியை கூப்பிட மாட்டான். இவ்வளவுதான் நடக்குமே தவிர வேற எதுவும் உலகத்துல நடக்க போறது கிடையாது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதே போலத்தான் இப்ப நாம எடுத்துருக்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ருத்ரஹாங்கிற திருநாமமோ சிவஹாங்கிற திருநாமமோ ருத்ரஹான்னு சொல்லி இவர் என்ன திருநாமம்னு சொல்றாருன்னு சந்தேகப்பட வேண்டாம். இங்க சஹஸ்ரநாமத்துக்குள்ள இருக்கிற திருநாமமா தான் கொண்டாகணும் என்ன சொல்ல போறது. இது பகவான் அல்லது மத்தாரி இந்த திருநாமங்கள் குறிக்க போறது கிடையாது. அவருடைய பெயரை உலகத்துல ஒருத்தர் வச்சிருந்தாருங்கிறதுக்காக அவருக்கே அந்த பேர்னு சொல்ல தொடங்குவது நடவாத காரியம். பின்ன சொல்றமேனு கேட்டா நம்ம எல்லாம் பேர் வச்சிருக்க முடியும், அதே போலத்தான். அவ்வளவுதான், அதுக்கு நம்மளால விநியாசம் பண்ண முடியுமே தவிர நமக்கும் பேருண்டு. அவரு தான் பேர் வச்சுக்கிறார், பகவானுடைய பேர் அவர் வச்சுக்கிறது ஆறு குத்தம் சொல்ல முடியும். நமக்கு எவ்வளவு அதிகாரமோ சிவனுக்கு அதே அதிகாரம், ருத்ரனுக்கு அதே அதிகாரம், பிரம்மாவுக்கு அதே அதிகாரம். ஆறு அவருடைய திருமேனி ஸ்தானத்தில இருக்க இதுல யாராலதான் அந்த பேரை வச்சுக்க முடியாது. யாரு வச்சுக்கலாம், பெயரை ஒருத்தம் வச்சிருந்தாங்கிறதுக்காக அந்த பேருக்கு சொந்தக்காரன் அவனேன்னு சொல்றது முடியாது. அவனும் ஒரு குணத்துக்காக அவருடைய பெயரை இவன் கொண்டிருக்கிறான். அப்படித்தானே நாம சொல்றோம் சடகோபன். எத்தனையோ பேருக்கு பேர் இருக்கும், பெயர் காரணம் என்ன, சடங்கிற வாயுவை பிறக்கிற காலத்தே கோபித்துக் கொண்டு பிறந்தபடியாலே சடகோபன். இது நம்மாழ்வாருக்கு திருநாமம். உலகத்தில் இருக்கிற சடகோபர்களுக்கு எல்லாம் பாதி பேருக்கு சடங்கிற வாயுங்கிறது என்னதுன்னே தெரியாது, அதை கோபிச்சுக்கிறதுன்னா என்னதுன்னு கூட தெரிய போறது கிடையாது. ஆனா சடகோபன் பேர் வச்சிருக்கிறேன்னா பெயர் மாத்திரத்துக்காக அந்த பேரை நாம வச்சிருக்கோம், தப்பு இல்லை. என்ன அழகு அந்த பேர்லன்னா சடகோபனுடைய குணம் இருக்கட்டும் இல்லாத போட்டோம், ஆனா கடைசி பட்சம் இந்த சடகோபனை ஞாபகப்படுத்திக்கணுங்கிற ஒரு எண்ணமான அந்த பெரியவருக்கு இருக்கு சொல்லியோ, அது வரைக்கும் அந்த பெயரை வச்சிருந்தது சிறந்ததுதான். அந்த அளவுக்கான நாம ஒத்துன்னு தான் ஆகணும். இப்ப ஒருத்தரை பார்த்து ராமானுஷர்னு பேர் வச்சிருக்கோம்னா
எத்தனையோ பேரல்லாத பேர்கள் உலகத்துல இருக்க அந்த ஆச்சாரியனுடைய பேரை ஒத்த வச்சுக்கணும்னு நினைத்தானா, அந்த ஒரே குணமே போறோம். ராமானுஜிக்கு இருக்கிற குணம் எல்லாம் அவனுக்கு இருக்க வேண்டியதே கிடையாது. கடைசி பட்சம் கண்ட பேர் புரியாத பேரை வச்சிருந்து இது என்னென்னமோ கூப்பிடுவா, பேர் நல்ல பேரை வச்சிருவா, நரசிம்மன் குழந்தைக்கு அழகா பேர் வச்சிருப்பா, நச்சுன்னு கூப்பிட்டு இருப்பா. என்ன லாபம், என்னென்ன பேர் இருக்கோ அந்த பேரை முழுக்கமானு நாம கூப்பிடணும் இல்லையோ. இத சுருக்காரன் நாராயணன் வச்சிருப்பா, நாணி நாணா நானு, எப்படி எல்லாம் குறுக்கிறோமோ, குறிக்கணும்னா சொல் சம்ஸ்கிருத சொல், அதை குறிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரமும் கிடையாது, எப்படி குறுக்கணும் நமக்கு தெரியவும் தெரியாது. குறுக்கணும் விரிக்கணும்ங்கிறது சம்ஸ்கிருதத்துல ஆழ்ந்த புலமை இருக்கிறவனுக்கு அது தெரிய போறதே தவிர, நான் வாட்டுக்கு வெச்ச பேரையெல்லாம் குறுக்கணும்னு ஆரம்பித்தோம்னா குறுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம். அழ்வார்களும் குறுக்கி குறுக்கி பாசனத்துல பாடி இருக்கலாம், ஆனா அவர்கள் அறிந்தவர்கள் பேரை மாத்தலாமே தவிர அறியாத நம்மால பேரை மாத்திர முடியுமா? ஆக வைக்கிற பேருங்கிறதே அவனுடைய பெயரை நாம வச்சுக்கிறோம் ஞாபகார்த்தமாக. இன்னொன்னு சொல்லலாம், பேரை வச்சுனுடைய இனிமேலான அந்த குணத்தை வளர்த்துக்க முடியுமான்னு பாக்கிறதுக்காக வச்சுக்கலாம். ஒரு பெரியவருடைய பேரை நாம வச்சுனுட்டோம்னா நாம உடனே அந்த குணசாலி ஆயிட போறது இல்ல, இருந்தாலும் அவனுக்கு இருந்த குணத்துல ஒரு ஏகதேசம் நமக்கு வந்துராதா? இந்த பெயர் ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்தவாவது அவனை போல நாம இருக்கணும்னு தோணணும் இல்லையோ. ஒருத்தர் ராமானுஜர்னு பேர் வச்சுனுட்டாருனா என்னதான் இருந்தாலும் அந்த பேரை வச்சுன்னு கொஞ்சம் தீய காரியம் பண்றது கஷ்டம்தான். அவர் எப்ப போனாலும் இந்த பேரானு தடுக்குமா தடுக்காதா? இவன் ரொம்ப பெரியவருடைய பேரை நாம வச்சிருக்கோம், அதுக்கான கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும். என்ன இவனுக்கு உள்ளுக்குள்ள குறுகுறுக்குமோ இல்லையா? இன்னைக்கும் பல பேர் சமாச்சரணத்துக்கு அப்புறம் தாசநாமத்தை மாத்தி நோடுறான். ஏற்கனவே ஏதேதோ பேர் இருக்கும், அந்த பேர்னால எந்த லாபமும் இருக்காது. இப்ப தாசநாமத்தை எதுக்கு மாத்திக்கிறோம்னா அந்த நாமம் தான் இவன் உண்மையா ஆறுங்கிறது நம்ம குறிக்கும். அதை நாம தெரிஞ்சுக்காக போயிட்டோம்னா ஏதோ பேரை நாம வச்சிருக்க உலகத்துல என்னென்னோ பேர்லாம் இருக்கும் இல்லையா? இந்த பேர்களுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஒன்னும் தெரியாது. அர்த்தம் இருக்கிற ஒரு தாசநாமத்தை எதுக்கு வாங்கிக்கிறோம்? அந்த பெரியவருடைய குணத்தை நாம அடையணுங்கிறதுக்காக. அதே போலத்தான் எல்லா திருநாமங்களும் எல்லா சொற்களும் பகவானை குறிப்பதாக இருக்க, அதுல சில சில திருநாமங்கள் உலகத்திலே சில தெய்வங்களுக்கு வழங்கப்பட அதையே வழக்கத்துல வச்சுருட்டபடியாலே அந்த தெய்வத்துக்கு அந்த பேர் நமக்கு தோன்றதே தவிர இந்த பேர் அவனுக்கு எப்படிங்கிற கேள்வி கேட்பது நம்மாலே முடியாது. அது எப்ப புரிஞ்சுக்கலாம்? அந்த பேருக்கு இருக்கிற அர்த்தத்தை தெரிஞ்சுட்டோம்னா இது எப்படி பகவான குறிக்குங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். என்னைக்குமே ஒரு பதம் இருந்ததுன்னா அதுக்கு ரெண்டு விதமான பொருள் சொல்லணும். எந்த ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லுவாள்னா யௌகிக்கம்னு ஒண்ணு, ரூடின்னு ஒண்ணு. ஒரு பதத்துக்கு அர்த்தம்னு பார்த்தோம்னா யௌகிக்கம்னு ஒரு விதமா அர்த்தம் சொல்லுவா, ரூட் அர்த்தம்னு வேறொரு விதமா பொருள் பட சொல்லுவார்கள். யௌகிக்கம்னு பார்த்தோம்னா இப்ப கிருஷ்ணஹாங்கிற சப்தம் இருக்கு, கோபாலஹாங்கிற சப்தம் இருக்கு, கேசவஹாங்கிற சப்தம் இருக்கு. எப்படி பிரிக்கணும்? கிருஷிர் பூவாச்சக சப்தா, நஷ்ட நிர்வத்தி வாச்சகா. கிருஷிகி அப்படிங்கிறது பூமண்டலத்தை குறிக்கும், நகா என்பது ஆனந்தத்தை விளைவிப்பவன் அர்த்தத்துல வரும். பூமிக்கு எவன் ஆனந்தத்தை விளைவிக்கிறானோ அவன் கிருஷ்ணஹா. கிருஷிர் பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வத்தி வாச்சகா. இது கிருஷ்ணஹாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் இல்லையா? ஆக எது பத சேர்க்கையாலே யௌகிக்கமா என்ன அர்த்தம் கிடைக்கும்? சாமான்யமா ஒருத்தர் கிருஷ்ணஹான்னு சொன்ன உடனே பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் என்கிற அர்த்தம் சொன்னால் அது சப்தத்துக்கு ஒரு மாதிரி பொருள் சொல்றது. நூறு அர்த்தம் சொல்லுவா. இப்ப அடியன் ஒருத்தர் கூப்பிடணும்னு ஆசைப்படுறார், எங்கேயோ தெருல போயிட்டு இருக்கேன், ஹே கிருஷ்ணான்னு ஒருத்தர் கூப்பிட்டார். அவர் என்ன நினைச்சுன்னு கூப்பிடுவார்? பூமிக்கு ஆனந்தத்தை விளைவிப்பவனே இங்க வான்னு கூப்பிடுவாரா, இல்ல கிருஷ்ணனே இங்க வான்னு கூப்பிடுவாரா? கிருஷ்ணஹாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் வேறாக இருந்தாலும் அவர் என்ன நினைப்பார்னா இதோ போறாரு இவரை கூப்பிடணுங்கிற எண்ணம் தானே இருக்கு. அதுக்கு தான் ரூட்யர்த்தம்னு பேர். ஒரு பொருளானது தன்னுடைய பெயர் காரணம் எதுவோ அதை விட்டு ஒரு ஆளை நேரம் நம்ம புரிஞ்சுட்டு கூப்பிடறது இல்லையோ அதுக்கு தான் ரூடின்னு பேர். ஆனா எப்பவுமே அந்த பெயரனுடைய அர்த்தத்தை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தோம்னா அதுக்கு யௌகிக பொருள்னு பேர். ஒரு சப்தம்ங்கிறத எப்பவும் ரெண்டு விதமா பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஒன்னு உலகத்துல பிரசித்தமா அந்த சப்தம் யார குறிக்கிறது, இன்னொன்னு உண்மையா அந்த சப்தத்துக்கு என்ன பொருள். இது ரெண்டு எந்த சொல்லா இருந்தாலும் இல்லாம இருக்கவே இருக்காது. முக்கியமா பெயர் சொல்லு. ஒரு பெயர்னு இருந்ததுன்னா அந்த பெயருக்கு அர்த்தம் வேற யார், கேசவஹா, பிரசஸ்த கேசபாசத்தை உடையவன் கேசவன். ஆறு கேசி ஹந்தா, கேசிங்கிற அசுரனை கொன்னவன் கேசவன். நம்ம தெருல ஒருத்தர் போயிருந்தார்னா ஹே கேசிங்கிற அசுரனை கொன்னவனே இங்க வாரும்னு சொன்னா நம்ம கொண்டுட்டு போடுவான், இவ்வளவுதான் அவன் பண்ணுவான். ஆறு கேசி தெரியுமா கொன்னவன் தெரியுமா, இவர் ஆரோத்தர் கேசவன் அவ்வளவுதான் அவருக்கு பேர். இதுவர கேசிங்கிற அசுரனை கொன்னவன் ஆருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சப்தத்துக்கு அதான் அர்த்தம், கேசி ஹந்தாங்கிறதா கேசவஹான் வந்திருக்கு. ஆனா உலகத்துல கேசவன்னா இன்னொருத்தன் வழங்கப்படுறானோ இல்லையோ. இப்ப இந்த ரெண்டு பொருள் இருக்கு, ஒன்னு யௌகிக்கம் பதத்தினுடைய நேரடியான அர்த்தம், மத்தொன்னு ரூடி உலகத்துல அது எப்படி பிரசித்தமா வழங்கப்படுகிறதோ அந்த உள்ளுரை பொருள், அத ரூட்யர்த்தம்னு வச்சுக்கணும். இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லா திருநாமங்களையும்
இத ரெண்டு விதமா நாம பிரிச்சு நடணும். பிரிச்சு நட்டா என்ன அர்த்தம் கிடைக்கும் தெரியுமா? ஏதேது பத சேர்க்கையால் அர்த்தமோ அந்த அர்த்தங்கள்லாம் பகவான குறிக்கும். பிரசித்தமான அர்த்தம் இருக்கு இல்லையா, ரூட் அர்த்தம், அதத்தனை இந்த தெய்வங்களை குறிக்கும். இந்த சாமானிய தெய்வங்கள் பல பல உலகத்துல நாம வழங்குறோம் இல்லையா, அதத்தனை எது குறிக்கும்? ருத்ரஹானா பரமசிவனாரே, சிவஹானா சிவனாரே, சம்புஹூனா சிவனே, கந்தஹானா இன்னொருத்தனை, சாஸ்தானா இன்னொருத்தனை, அதெல்லாம் குறிக்கும் பதத்தினுடைய ஓர் அர்த்தம். ஆனால் அதே பதத்தினுடைய யௌகிக்க பொருள் இருக்கு இல்லையா, பதம் நேர என்ன அர்த்தம் கொடுக்குங்கிறது, அது ஒன்னு நாராயணனை தான் குறிக்கும். இப்ப ரெண்டா நாம பிரிச்சுட்டோம் பதத்தைன்னா, ஒன்னு உலகத்துல கண்ணில பாக்குற தெய்வங்களை எல்லாம் குறிக்கும், ரெண்டு உள்ளுரை பொருள்ங்கிறது நாராயணன் ஒருத்தனைத்தான் குறிக்கும். இப்ப இந்த ரெண்டு விதமான அர்த்தத்தையும் ஒரு ஒரு சப்தத்துக்கும் சொல்றேன். எப்படி வெளிப்படையான பொருள் இவர்களை குறிக்கிறதுங்கிறது, எப்படி உள்ளுரை பொருள் நாராயணத்தான் குறிக்கும்ங்கிறதையும் பாத்துட்டோம்னா அர்த்தம் புரிஞ்சு விடலாம். இன்னொன்னு சொல்றேன், இப்ப கேசவஹான் ஒருத்தனை பார்த்து கூப்பிட்டோன்னு சொன்ன முடியும், கேசி ஹந்தாங்கிறது உள்ளுரை பொருள், கேசி ஹந்தான்னு சொன்ன நாராயண குறிக்கும். மாதவஹான்னு சொன்ன மா பெரிய விராட்டியார், தவஹா சுவாமி, பெரிய விராட்டியாருக்கு சுவாமி வாசல்ல போறவர் இல்ல சிவன் நாராயணன் தான். மாதவஹான்னு ஒருத்தரை பார்த்து கூப்பிட்டோம்னா இவர் இல்ல பெரிய விராட்டியாருக்கு சுவாமி, சம்பந்தம் உண்டு, பெரிய விராட்டியாருக்கு தாசன் தான் அவனும், அதுல சந்தேகம் கிடையாது. பெரிய விராட்டியாருக்கு குமாரன் தான் வாசல்ல போறவரும், இருந்தாலும் சுவாமிங்கிற அர்த்தத்துல வராது இல்லையோ, அது நாராயணன் ஒருத்தனைத்தான குறிக்கும். ஆக சொல்லுங்கிறது யார குறித்தாலும் அதன் உள்ளுரை பொருளான ரூட்யர்த்தம் பகவான் ஒருத்தனை தவிர மத்த ஆரையும் குறிக்காது என்பதுதான் பூர்வர்களுடைய நிர்வாகம். ஆக இந்த உலகத்தில் இருக்கிற மாதவஹாங்கிற சொல் இவனை எப்படி பெரிய விராட்டியாருக்கு நாதன்னு குறிக்காதோ, அதே போல உலகத்தில் இருக்கிற ருத்ரஹாங்கிற சொல்லனுடைய உண்மையான பொருளும் இந்த ருத்ரனை குறிக்காது என்கிற அளவுக்கு முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காக இந்த எடுத்துக்காட்ட சொன்னேன்னா, உலகத்தில எல்லாம் எப்படி இந்த பொருட்கள் அவர்களை குறிக்கிறது இல்லையோ, அதே போல ருத்ரஹா சம்புஹு சிவஹா தானுஹு என்கிற எந்த திருநாமமோ பிரசித்தமா யார் யார நாம சொல்லுருக்கோமோ அவர்களை அது குறிக்காது என்று தெரிஞ்சுக்கணும். அப்ப யார குறிக்கும்னா, இந்த சொல்லினுடைய அர்த்தம் உண்மையான அர்த்தம் இருக்கே பெயர் காரணம், பிரிச்சு பார்த்தா அர்த்தம் கிடைக்கிறதே, அது யார குறிக்குமோ அவனைத்தானே இந்த சப்தங்கள் அத்தனையும் போய் குறிக்கணும். இது முதல்ல அர்த்தம் வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தோம்னா, இந்த சொற்கள் அத்தனையுமே யாரோ தனத்தான் குறிக்கணும். இதத்தான் பூர்வர்கள்லாம் அற்புதமா தெரிவித்தார். ரொம்ப சுலபமான விஷயம் இந்த வேதாந்தத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். எத் வேதாதோ ஸ்வர புரோக்தா வேதாந்தேச்ச பிரகிருத்திட்டா தச்ச பிரகிருதி லீனஸ்ய யப்பரஸ்த மகேஸ்வரஹா யஹா பரஹா சமகேஸ்வரஹா. யஹா எவனொருவன், பரஹா மேம்பட்டவனோ, சஹா அவன் தான் மகேஸ்வரன், அவனே மகேஸ்வரன் சாஸ்திரம் சொல்லுது. வியாக்கியானம் இல்லாமே மகேஸ்வரன் ஆறு, மகேஸ்வரன் உலகத்திலே உடனே பரமசிவனார குறிக்கும்னு சொல்லிடுவா. யஹா பரஹா எவன் மேம்பட்டவனோ, உலகத்தையெல்லாம் அழிக்கிற கடவுள் அவர் தான், அதனால மேம்பட்டவர் அவர், சஹா பரகேஸ்வரஹா அவன் தான் மகேஸ்வரன் சொல்லிடுவா. ஆனா அதுக்கு நேரம் முன்னாடி ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா, எத் வேதாதோ ஸ்வர புரோக்தா வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய எப்பரஸ்த மகேஸ்வரஹா. இந்த கடைசி சொற்றொடர் எப்பரஸ்த மகேஸ்வரஹா, அதை மட்டும் அர்த்தம் பண்ணிட்டு போட்டோம்னா அப்புறம் முன்னாடி இருக்கிற பாதி வாக்கியத்துக்கு ஆறு அர்த்தம் சொல்றது. இந்த முன்னாடி என்ன சொல்லும்னா, எத் வேதாதோ ஸ்வர புரோக்தா வேதத்தினுடைய ஆதி எந்த ஸ்வரமோ, அதனாலே குறிக்கப்படுபவன் எவனோ, ஜகத்துக்கெல்லாம் எவன் சிருஷ்டி ஸ்திதி லய காரணமோ அவன்தான் மேம்பட்டவன், அவன் மகேஸ்வரன். இதுதான் இப்ப வேதாந்த வாக்கியத்துக்கு முழுமையான அர்த்தம். எது வேதத்துக்கெல்லாம் காரணமான சொல்லோ, அந்த அக்ஷரமான ஸ்வரம் எவனை குறிக்குமோ, எவன் ஜகத்துக்கெல்லாம் காரணமானவனோ அவன்தான் மேம்பட்டவன், அவன்தான் மகேஸ்வரன் என்று சாஸ்திரம் சொல்லிட்டுன்னா, இந்த வேதத்துக்கெல்லாம் ஆராதி எத் வேதாதௌ ஸ்வர புரோக்தா வேதாதிங்கிறது ஆங்கிற அக்ஷரத்துல தானே ஆரம்பித்தாகணும். ஓங்கார பிரபவா வேதாஹ, வேதமே தானே சொல்லுது, ஓங்கிறத வச்சுன்னு தான் நான் ஆரம்பிக்கணும். ஹரிஹி ஓம்னு தான் வேதத்தை ஆரம்பிக்கிறோம், ஹரிஹி ஓம்னு வேதத்தை முடிச்சிடுறோம். ஆரம்பமும் ஹரிஹி ஓம் உண்டு, முடிவும் ஹரிஹி ஓம் உண்டு. அனவாள மாமணிகள் உதேசரத்னமாலில் அற்புதமா தெரிவித்தார், சங்கிருத வேதத்தில் ஆரம்பிக்கிறோம்னா ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம்னு ஆரம்பமும் முடிவும். திராவிட வேதமான தமிழ் பிரபந்தத்தை ஆரம்பித்தோம்னா முன்னாடியும் பல்லாண்டு தான், பின்னாடியும் பல்லாண்டு தான். ஆழ்வார் பெரியாழ்வார் அருளி செய்த வேதத்துக்கு ஓம் என்னவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால் சாதித்தாரோ இல்லையா சுவாமி, வேதத்துக்கு எப்படி ஓங்காரம் சுருக்கமோ, வேதத்துக்கு எப்படி ஓங்காரம் மங்களத்தை கொடுக்குமோ, அதே போல தமிழ் வேதமான 4000 போஷரங்களுக்கும் பல்லாண்டு தான் ஆதி, பல்லாண்டு தான் அந்தம். இன்னைக்கும் ஒத்தொத்தனும் சேவிக்கிறத ஆரம்பிக்கிறோம்னா பல்லாண்டு பல்லாண்டு தான் தொடங்குறோம், சாத்து முறைன்னா பல்லாண்டோட தான் முடிக்கிறோம். ஆனா பெரியாழ்வார் போஷரம் இல்லாமல்
நாலாயிரத்துக்கும் பிரபாவம் கிடையாது. அவர் பாசுரம் ஏற்பட்டதோ இந்த நாலாயிரத்துக்கு இவ்வளவு மங்களம் உண்டாயிற்று. ஏன் ஆரம்பிக்கச்சே பொய்யாழ்வார் தானே முதல்ல பாடினார். அவர் பாட்டை வச்சு ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஒத்துரும் பாடுறதில்லை. நம்மாழ்வார் தானே தலைவர், அவர் பாட்டை வச்சு பாட முடியுமாண்ணா? முடியாது. பெரியாழ்வார் பாசுரத்தை வச்சுன்னு தொடங்கி ஆகணும். பெரியாழ்வார் பாசுரத்துல தானே நாம முடிக்கிறோம். ஆக திருப்பல்லாண்டு ஆதி அந்த நாலாயிரத்துக்கு, அதே போல ஓங்காரமானது ஆதி அந்த சம்ஸ்கிருத வேதத்துக்கு. வேதத்துக்கு ஓம் என்பது போல் இந்த ஓங்காரத்துல முதலக்கரம் இது. வேதத்துக்கெல்லாம் ஓங்காரம் முதல்னு சொல்லட்டும், அதுல இருந்துதான் ஆரம்பிக்கிறதுன்னு பாத்துட்டோம்னா, ஓங்கரத்திலே முதல் அக்ஷரம் அகாரம் இல்லையா? ஆங்கிறது தான் வேதாதோ ஸ்வர புரோக்தா. வேதத்தினுடைய ஆதி ஸ்வரம்ங்கிறது அகாரம். அந்த அகாரம் யார குறிக்கும்னு பாக்கலாம். ஸ்வர புரோக்தா, இந்த அகாரத்தாலே எவன் ஒருவன் குறிக்கப்பட்டானோன்னு பார்த்தா, அகாரா விஷ்ணுவாசகா. சாஸ்திரம் ரொம்ப அழகா சொல்லிட்டு அகாரம்ங்கிறது விஷ்ணுவான பகவானை குறிக்கும். ஆக எத் வேதாதோ ஸ்வர புரோக்தா, எவன் வேதத்துக்கு ஆதியான அகாரத்தாலே குறிக்கப்பட்டானோ விஷ்ணு. வேதாந்தேச பிரதிஷ்டிதா, வேதாந்தமான உபனிஷதங்களிலே எவன் பிரதிஷ்டிதனாக இருக்கிறானோ விஷ்ணு. தஸ்ய பிரகிருதி லீனஸ்ய, இந்த பிரகிருதி அத்தனை எவனாலே உருவாக்கப்படுமோ அழிக்கப்படுகிறதோ ரட்சிக்கப்படுகிறதோ விஷ்ணு. எஃப் பரஹா, எவன் மேம்பட்டவனோ விஷ்ணு. ச மகேஸ்வரஹா, அவனே மகேஸ்வரன். இங்க மட்டும் சிவஹான்னு சொல்ல முடியுமா? இத்தனை நாள் என்ன சொல்லணும் வந்திருக்கோம்? எத் வேதாதோ ஸ்வர புரோக்தா அகாரம் விஷ்ணுவை சொல்றது, வேதாந்தேஜ பிரதிஷ்டிதா வேதாந்தம் விஷ்ணுவை குறிக்கிறது, தத்ய பிரகிருதி லீனஸ்ய அதுவும் விஷ்ணுவை குறிக்கிறது, யஹா பரஹா அதுவும் விஷ்ணுவை குறிக்கும். இது இத்தனைக்கும் விஷ்ணுவை குறிக்கும்னு அர்த்தம் சொல்லணும் வந்துட்டு. ச மகேஸ்வரஹாங்கிற இடத்துல போய் இன்னொத்தனை குறிக்கும்னு சொன்னா ஒவ்வாம போடு சாஸ்திரத்துக்கு அர்த்தம். அதனாலதான் மகேஸ்வரஹாங்கிற சப்தத்துக்கு அங்கையும் விட்டுகுன்னு சொல்லி ஆகணும். விட்டுகுன்னு சொன்னோம்னா அப்ப உலகத்துல மகேஸ்வரஹாங்கிறது யாரையோ குறிக்கிறது என்ன? அது எத்தனையோ பேரை கூப்பிடச்சே எல்லா பேரும் குறிக்கத்தான் குறிக்கும். அதுக்குன்னு அந்த பேருக்கு இருக்கிற சுவாவம் எல்லாம் அவருக்கு இருக்குன்னு நம்மால சொல்லிட்டு முடியுமா? ஆக எந்த சப்தமாக இருந்தாலும் அதை யௌகிகமாக ரூடியாக ரெண்டாக பிரித்து பார்த்தால் பத பத சேர்க்கையினுடைய அர்த்தம் நாராயணனை குறிக்கும். மேலெழுந்தவாரியா அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் யாரோ ஒருத்தரத்தானே குறிக்க போறது. அப்படி பார்த்தோம்னா இந்த ஒரு ஒரு சப்தத்துக்கு என்ன பொருள்னு பாக்கணும். நாம சிவஹா முதல்ல எடுத்துப்போம். ரெண்டு இடத்துல வருது சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே, சிவஹான்னு ரெண்டு இடத்துல வரும். ருத்ரஹாங்கிறது இருக்கு, சம்புஹுங்கிறது இருக்கு, கந்தஹாங்கிற பேர் இருக்கு, சாஸ்தாங்கிற பேர் இருக்கு, ஈசானஹாங்கிற பேர் இருக்கு, ஈஸ்வரஹா ரெண்டு இடத்துல வரும், ரெண்டு இடத்துல ஈஸ்வரஹான்னு சொல்றான். இதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, சங்கர பாஷ்யத்தின்படி சொல்றேன், ராமானுஜ பாஷ்யத்தின்படி சொல்றேன். ஏன்னா இங்க ராமானுஜ பாஷ்யத்தின்படி மட்டும் சொல்லி விட்டுட்டா, ஓ அப்ப சங்கராச்சாரியர் இத பரமசிவன் வியாக்கியானம் பண்ணிருக்கலாமே என்கிற சந்தேகம் வரலாம். அதற்காகவே சங்கர பாஷ்யத்தையும் சேர்த்தே சொல்றேன். மூணு மகாச்சாரியர்களும் சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கா. பராசர பட்டர் விசிஷ்டாத்வைதபரமான வியாக்கியானம், சங்கராச்சாரியர் அத்வைதபரமான வியாக்கியானம், மத்வாச்சாரியர் துவைதபரமான வியாக்கியானம். மூணு வியாக்கியானங்களும் உண்டு. ராமானுஷர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணலே, அதனாலதான் ராமானுஷருடைய அபிமானிக்கதே ஒதுங்கினவரான பராசர பட்டர் இதுக்கு வியாக்கியானம் அருளி செய்தார். நம்ம சம்பிரதாயப்படி ராமானுஷர் வேறல்லர், பட்டரே வேற அல்லர், ரெண்டு பேருமே ஒருத்தர் தாங்கிறது. சீவேட்டவர்கள் எல்லாரும் நம்மின்று இருக்கிறது கூட, கிடாம்பியாச்சான் வடுக நம்பிகள் போன்ற பெரியவர்கள்லாம் சின்ன குழந்தை பராசர பட்டர் வயசுல இளையவர். ஆச்சானு வடுக நம்பிகளும் ரொம்ப மூத்தவர்கள் வயசுலே, நேர ராமானுஷருடைய சச்சிஷ்யர்கள். இருந்தாலும் இந்த குழந்தையை பார்த்தா விழுந்து விழுந்து சேவிச்சுட்டே இருப்பாளம். இவா மட்டுமில்லை, இங்கிருந்து திருநாராயணபுரம் போறதுக்காக கிளம்பி போனார் பராசர பட்டர். ராமானுஷர் காலத்துக்கு பிற்பாடு அந்த சமயத்திலே போற வழியிலே தானா மிதிலாபுரி சால கிராமம்ங்கிற ஊர் வரும். அந்த ஊருக்கு போய் சேர்ந்த இடத்திலே அனந்தாழ்வான் அந்த இடத்துல கொடுத்து மழிந்து இருந்தார். அவர் வாசம் பண்ண காலம் இந்த பட்டர் வந்த உடனே விழுந்து சேவிக்கிறார் அனந்தாழ்வான். அனந்தாழ்வான் நேர ராமானுஷர் சிஷ்யர், அவர் கோட்டியில் அன்வைத்தவர். ராமானுஷர் சொன்னாருங்கிறதுக்காக திருவேங்கடமுடையானுக்கு போய் நந்தவனம் அமைத்து புஷ்பகைங்கிற பணிந்த பெரியவர் அனந்தாழ்வான். ராமானுஷர் காலத்துக்கு அப்புறம் இந்த சாலி கிராமத்துல வந்து தங்கி இருக்கார். சின்ன குள்ள குழந்தை தானு பராசர பட்டர் போற காலத்தே அவரை விழுந்து சேவிக்கிறார் அனந்தாழ்வான். பதறிப்பட்டார் பட்டர் தான் அவரை தூக்கி நிறுத்தி வைத்து, இது என்ன இது கூடுமான்னு பார்த்து கேட்டான். இது எவ்வளவு பெரியவர் ராமானுஷருக்கு சிஷ்யர், நாம் ஆறு ராமானுஷருடைய சிஷ்யரான கூரத்தாழ்வான். இந்த கூரத்தாழ்வானுக்கு சின்ன பிள்ளை பராசர பட்டர், இவ்வளவு சின்னவன் தான் நீர் போய் நம்ம சேவிக்கலாமண்ணா, நாம் உண்மை பட்டனாக மதித்தது கிடையாது, நீர் ராமானுஷரே, நமக்கு ராமானுஷரே நீ தாங்கிறது அனந்தாழ்வான் தெரிவித்தாரோ இல்லையோ. அதே போல கிடாம்பியாச்சான் வடுக நம்பிகள்லாம் ராமானுஷருடைய பிரதிநிதியாகவே பராசர பட்டரை நினைத்து கிடப்பர்களாம். ஒரு நாள் பட்டர போய் நபெருமாள் முன்னாடி நின்று நாலு ஸ்லோகம் சொல்லுன்னு சொல்லியிருக்கார் ராமானுஜர். சொல்லிட்டு இருந்தாரு சின்ன குழந்தை,
நம்பெருமாள் கேட்டுட்டே இருந்த காலம். பெம்பெருமானார் பக்கத்துல இருக்கிறவாள் அழைச்சின்னு வெளியில வந்தாரோ, வந்து இவரை பார்த்து கேட்டிருக்காரு, அது குழந்தை சொல்லிட்டுக்கானே இவன் ஆறு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. ஆறு பட்டர் குரத்தாழ்வானுடைய குமார தெரியுமே எங்களுக்கு இவாள்லாம் சொல்லியிருக்கா. பெருமானார் தாய்த்தாரா, அது நீங்கள் அறிந்தது அவ்வளவுதான். அவன் ஆறு தெரியுமா? நான் தான் அவன், நான் தான் அவன். எம்பெருமானார் தானே வடுகம்பிகளுக்கும் கிடாம்பியாச்சானுக்கு சொல்ல இவ அந்த குழந்தைய தாங்களும் விழுந்து விழுந்து சேவிச்சிருக்கான். ஆக எம்பெருமானார் பாஷ்யம் பண்ணாலும் பட்டர பாஷ்யம் பண்ணாலும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் தனித்தனியா பண்ண வேண்டியது கிடையாது. அதனாலதான் பராசர பட்டர் மூலமாக எம்பெருமானார் பாஷ்யம் அருளி செய்தார். உபனிஷத்துக்களுக்கு நேர ராமானுஜ பாஷ்யம் கிடையாது. எப்பவுமே பிரஸ்தானத்திரயம்னு சொல்லுவா, ஒண்ணு சூத்திர பிரஸ்தானம் பிரம்மசூத்திரம் வேதவியாசருடைய சூத்திரத்துக்கு வியாக்கியானம், அடுத்தது கீதா பிரஸ்தானம் கீதைக்கு வியாக்கியானம், உபனிஷத் பிரஸ்தானம் வேதாந்தத்துக்கு வியாக்கியானம். இந்த மூணையும் சாமான்யமா எல்லாரும் பண்ணணும், மூணு மதஸ்தர்களையும் இதை பண்ணணும். ஆனா இதுல என்ன எடுத்துன்னா, கீதா பாஷ்யம் ராமானுஜர் பண்ணிட்டார், பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ணிட்டார், உபனிஷத் பாஷ்யம் நேர அவர் பண்ணவில்லை. அந்த குறை தீரத்தான் முக்கியமான வாக்கியங்களை மட்டும் கோர்த்தெடுக்கிறா போலே வேதார்த்த சங்கிரகம் என்கிற சிறந்த கிரந்தத்தை அனுகிரகித்தார் ராமானுஜர். இந்த வேதார்த்த சங்கிரகத்துலதான் உபனிஷத் அர்த்தங்கள் அத்தனையும் விசாரித்திருக்கார். அதே போல மூணு மதஸ்தர்களுடைய வியாக்கியானம் சரத்தனா பாஷ்யத்துக்கு இருந்திருக்கணும், இருக்கு. ஆனா ராமானுஜ பாஷ்யம் கிடையாது, பட்டருடைய பாஷ்யம் தான் சரத்தனாமத்துக்கு இருந்தது. இந்த பாஷ்யத்துக்கு பேர் வச்சாரவர் பகவத்குண தர்ப்பணம், பராசர பட்டருடைய பாஷ்யத்துக்கு பகவத்குண தர்ப்பணம்னு பேர். பகவான்கிறது ஷண்ணாம் பகயிதீரினாம் நாராயணன் பகவான், பகவத்குண அந்த நாராயணனுடைய குணங்களுக்கு தர்ப்பணம் கண்ணாடி, தர்ப்பணம் தர்ப்பணம்னா கண்ணாடின்னு அர்த்தம். பகவானுடைய குணங்களை கண்ணாடி போல காட்டவல்ல உரை, அதான் பகவத்குண தர்ப்பணம்னு பேர். கொஞ்சம் ஜாகிரதையா சொல்லணும், பகவத்குண தர்ப்பணம்னு எதுதா எதுதான்னு தெரியாத போட்டோம்னா பகவானுடைய குணங்களுக்கே தர்ப்பணம்னு வச்சுட வேண்டியதான். இந்த வந்து சேர்ந்த வருஷத்துக்கு ஒரு தரம் எது உபாகர்மாங்கிறத பண்றோம் இல்லையா, இந்த உபாகர்மா வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் பண்ணும். ரிக்வேதம் தர்ப்பயாமி, யஜுர்வேதம் தர்ப்பயாமி, சாமவேதம் தர்ப்பயாமி. சுவாமி இது ஒரு நாள் இல்ல, 365 நாள் இதான் பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுக்கு நீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், நான் தான் ஒரு ஒரு நாள் இதெல்லாம் கிடையாது கிடையாதுன்னு விட்டுட்டே இருக்கேன், இது ஒரே ஒரு நாள் மட்டுமா இவன் தர்ப்பயாமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னைக்கான ஒரு நாள் இவன் கத்துட்டு இருந்தான்னா இன்னைக்கு அது எடுக்கலாம் விடுறதுக்கு. பகவத்குண தர்ப்பணம் கண்ணாடின்னு பேர். நம்ம சம்பிரதாயமே விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்றோம், இது பல பேர் தெரியாம வசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லிடுவா. வசிஷ்டாத்வைத்தம்னா அப்ப விஸ்வாமித்தருக்கு ஒரு அத்வைத்தம், வாமதேவருக்கு ஒரு அத்வைத்தம், ஜாபாரிக்கு ஒரு அத்வைத்தம் தேடிட்டு போனோம், இருக்கிறது ஒண்ணுதான் விசிஷ்டாத்வைத்தம். இந்த இடத்துல அதே போல பார்த்தோம்னா பகவத்குண தர்ப்பணம், தர்ப்பணம் இல்லை தர்ப்பணம், கண்ணாடி போல காட்டும் பகவானுடைய குணங்களை கண்ணாடி போல காட்டவல்ல வியாக்கியானம். எதை வச்சு பண்ணிருக்கார், ஒரு ஒரு திருநாமத்தையும் வச்சுன்னு தானே இந்த வியாக்கியானத்தை பண்றார். அப்ப ஒரு ஒரு திருநாமங்களும் குணத்தை காட்டணுங்கிற அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா. ஒரு திருநாமம்ங்கிறது யானி நாமானி கௌணானி விக்யாத்தானி மகாத்மனஹா, யானி நாமானி பகவானுடைய திருநாமங்கள் எல்லாம் விக்யாத்தானி மகாத்மனஹா, அவனுடைய பெருமை குணங்களையே சொல்ல வந்தன. இந்த இருக்கிற 1008 திருநாமங்களும் ஒரு திருநாமமும் ஒரு குணத்தை சொல்ல வந்தது. இந்த குணம்ங்கிறது எங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும், திருநாமங்களை பிரித்து பதத்தனுடைய பொருளை பார்த்தால் அது எந்த குணத்தை சொல்லும் தெரிஞ்சுக்கலாம். இதே போல கிருஷ்ணஹாங்கிற பேரானது பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் என்கிற குணத்தை குறிக்கும் இல்லையா, அந்த குணம் நாராயணனை தான் குறிக்கும். சடகோபாங்கிற திருநாம சடங்கிற வாயுவை ஜெயித்த குணத்தை குறிக்கும் இல்லையா, அது சடகோபர் ஒருத்தரத்தான் குறிக்கும். ஆக பகவானுடைய குணங்களை குறிக்கிற சொற்கள் அவனுடைய திருநாமம் வச்சுட்டோம்னா அப்ப 1008 அவனை தான் குறிக்கும், சொல்லு யார வேணா குறிக்கலாம், அதனால தவறு கிடையாது. அதனாலதான் இத பேரையும் பகவத்குண தர்ப்பணம்னு அமைத்திருக்கார். அவனுடைய குணங்களை குறிக்கத்தான் ஒரு திருநாமம், திருநாமத்தை அளவிட முடியாது, அவனுடைய கல்யாண குணங்களையும் அளவிட முடியாது, இந்த ரெண்டுமே அளவிட முடியாதவை. குணங்களை ஒரு நாள் எண்ணினா திருநாமத்தை எண்ணலாம், திருநாமத்தை ஒரு நாள் எண்ணினா குணங்களை எண்ணலாம், இந்த ரெண்டுமே எண்ணி தலைக்கட்டவே முடியாது இல்லையா. அத முதல்ல தெரிவிக்கிறார் தான ரமான திருநாம சிவகா வைக்காதா, பட்டர் அற்புதமா தெரிவித்த, சங்கராச்சாரியம் வியாக்கியானம் பண்ணார், பட்டரும் வியாக்கியானம் பண்ணார். சிவகாங்கிறது என்ன குறிக்கும் தெரியுமா, ஷீங் 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 என்ன இந்த தாத்து, இந்த ஷீங்கிற தாத்துல என்ன சிவகாங்கிற சப்தம் வரும், ஷீங் தாத்துவானது மங்களார்த்தம், மங்களத்தை கொடுப்பவன் மங்களாவகா என்கிற அர்த்தத்துல இது வரும். மங்களாகன் ஆரோ அவன் தான் சிவன்கிற பெயரால வழங்கப்படுகிறான், எவன் மங்களத்தை கொடுப்பனோ அவன் தான் சிவசப்தத்தால குறிக்கப்படுறான். சரி, மங்களத்தை கொடுப்பவன் ஆறுன்னு இப்ப சாஸ்திரத்தை தேடி பார்க்கணும். தேடி பார்த்தோம்னா என்ன சொல்லும், மங்களானாம் ச மங்களம், மங்களம் விஷ்ணு, மங்களத்தை கொடுப்பவன் விஷ்ணுதான், மங்களங்களுக்கெல்லாம் மங்களம் விஷ்ணுதான்,
விஷ்ணுவனுடைய நாமத்தை சொன்னாலே மங்களம் கிடைக்கும் என்று எத்தனையோ இதிகாசங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் இதெல்லாத்தையும் எடுத்து உதாரித்து காட்டுறார் பராசர பட்டர். ஆ சிவசப்தமானது மங்களத்தை கொடுப்பவன் என்கிற அர்த்தத்துல வருது. மங்களத்தை கொடுக்கிறவன் ஆறுன்னு பார்த்தா உலகத்துல பிரசித்தமான தெய்வம் இருக்கே சிவங்கிறவர், அவர் மங்களத்தை கொடுக்கிறாரா அல்லது வேற யாரான மங்களத்தை கொடுக்கிறார்களான்னு எங்க பாக்கணும், சாஸ்திரத்தை தேடி பாக்கணும். தேடி பார்த்தா மங்களானாம்ச மங்களம் என்று விஷ்ணுவை பத்தி சாஸ்திரம் சொல்றதே தவிர சிவனை பார்த்து மங்களானாம்ச மங்களம்னு சொல்றது இல்லை. அப்பவே இந்த சப்தத்துக்கு அர்த்தம் விஷ்ணுங்கிறத நாம தெரிஞ்சு விடலாம். ஆஹ், மங்களங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கிறபடியாலே அவனே மங்களம் வழங்கப்படுறான், அவனே சிவன் வழங்கப்படுகிறான். இது பராசர பட்டருடைய பாஷ்யம். நேர சங்கராச்சாரியர் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணி காட்டினார். சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா சோக்ஷர பரமஸ்வராட் என்று நாம சொல்லிட்டுக்கோம் நித்தியம். சப்ரம்மா அவனே பிரம்மா, சசிவஹா அவனே சிவன், சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா ச இந்திரஹா அவனே இந்திரன், சாட்சரஹா பரமஹா ஸ்வராட் ஸ்வராட்டு ஸ்வதந்திரன் பகவான், யாருக்கு கட்டுப்படுறது கிடையாது, பரமன் மேம்பட்டவன் எல்லார காட்டிலும். அவன் ஆறுனா சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா அவனே பிரம்மா அவனே சிவன் அவனே இந்திரன் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கோம். இந்த சம்ஸ்கிருதம் சப்ரம்மா சசிவ சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் அழ்வார் அப்படியே அழகா தமிழ்படுத்தி காட்டினார். அவனே அவனும் அவனும் அவனும், இது நம்மாழ்வாருடைய பாசுரம். அவனே சிவநாராயணனே அவனும் 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 சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா எப்படி சம்ஸ்கிருதத்துல இருக்குமோ அத நேர ஆழ்வார் தமிழ்படுத்துறதுதான் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கே இருக்கிற ஏத்தம். திருவரங்கத்த முதனார் ராமானுஜமுத்தந்தாதியில் அற்புதமா தெரிவித்தார், எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழால் செய்தற்குலகில் வரும் சடகோபன். இந்த சடகோபம் உலகத்துல வருவதற்கு எது காரணம்னா எய்தற்கரிய மறைகள், மறைகள்ங்கிற வேகத்தினுடைய அர்த்தத்தை நம்மால தெரிஞ்சுக்க முடியாது. அதை ஆயிரம் இன் தமிழாலே செய்தற்கு உலகில் வரும் சடகோபன் எந்த பிரபந்தம் தெரியலாம் தெரியாம போலாம். ஸ்ரீவைஷ்ணவன் இருந்தா ராமானுஜன் உத்தந்தாதி தெரியாம இருக்கவே கூடாது. கடைசி பட்சம் அந்த தெரிஞ்சுக்கணும், இது மனப்பாடமா தெரியட்டும் தெரியாத போட்டோம், வயசாயிருக்கட்டும் ஆகாம போட்டோம், கடைசி பட்சம் புஸ்தகத்தை வச்சுண்டான் அதை சேவித்தே ஆக வேண்டும். அது எந்த மொழியில உங்களுக்கு தெரியுமோ அதுல இருக்குமோ அதை நேர ஆழ்வார் தமிழ்படுத்துறதுதான் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கே இருக்கிற ஏத்தம். திருவரங்கத்த முதனார் ராமானுஜன் உத்தந்தாதியில் அற்புதமா தெரிவித்தார், எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழால் செய்தற்குலகில் வரும் சடகோபன். இந்த சடகோபம் உலகத்துல வருவதற்கு எது காரணம்னா எய்தற்கரிய மறைகள், மறைகள்ங்கிற வேதத்தினுடைய அர்த்தத்தை நம்மால தெரிஞ்சுக்க முடியாது. அதை ஆயிரம் இன் தமிழாலே செய்தற்கு உலகில் வரும் சடகோபன் எந்த பிரபந்தம் தெரியலாம் தெரியாம போலாம். ஸ்ரீவைஷ்ணவன் இருந்தா ராமானுஜன் உத்தந்தாதி தெரியாம இருக்கவே கூடாது, கடைசி பட்சம் அந்த தெரிஞ்சுக்கணும், இது மனப்பாடமா தெரியட்டும் தெரியாத போட்டோம், வயசாயிருக்கட்டும் ஆகாம போட்டோம், கடைசி பட்சம் புஸ்தகத்தை வச்சுண்டான் அதை சேவித்தே ஆக வேண்டும். அது எந்த மொழியில உங்களுக்கு தெரியுமோ அதுல வேணா எழுதி வச்சுங்க, தமிழ் தெரியட்டும் தெரியாத போட்டோம். எந்த மொழி தெரியுமோ என்ன, அந்த பிரபன்னன் ஒருத்தன் இருந்தால் அவனுக்கு காயத்ரி, இதுதான் காயத்ரி. சம்பிரதாயத்திலே பிரபன்ன காயத்ரி பிரபன்ன சாவித்ரின்னு சொல்லுவான். இந்த நித்தபடி காயத்ரி மகாமந்திர ஜபம் எல்லாம் பண்றோம், 10 பண்றோம், 28 பண்றோம், ஏதோ பண்றோம், அதெல்லாம் பிராமணனா பிறந்தவனுக்காக வைஷ்ணவத்தம் கிடைக்கவே கிடைக்காது. ஒருத்தன் வைஷ்ணவன் ஆகணும்னா இதுதான் காயத்ரி இதுதான் சாவித்ரி. இந்த 108 பாசுரங்களோட கூடின திருவரங்கத்த முதலான அருளி செய்த ராமானுஜன் உத்தந்தாதி அதையே காயத்ரியாக சாவித்ரியாக வச்சுக்கணும். அத தெரிவிக்கிறார் ஆறு சடகோபன், எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்த விழா செய்தற்குலகில் வரும் சடகோபன். சடகோபன் அத்தனை தமிழ்படுத்தினார் இல்லையா, எங்க மறை இருக்கு எங்க தமிழ் இருக்கு சடகோபனுடைய ஒருக்கே. சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா அவனும் 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 என்று நேர ஆழ்வார தமிழாக காட்டியிருக்கார். சப்ரம்மா இத பார்த்தோம்னா ரெண்டு விதமா பாடம் சொல்லிடுவார். சாஸ்திரத்தில் இருக்கிறது இவ்வளவுதான், சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா சோக்ஷர பரமஸ்வராட். ஆனா இன்னைக்கு பாட்ட பேதம் ரெண்டு விதமா சொல்லிட்டு இருக்கா, இதுல ஸ்மார்த்த பாடம் ஒண்ணு வைஷ்ணவ பாடம் ஒண்ணுன்னு சொல்லுவார். இதுல ஸ்மார்த்த பாடத்துல தீர்ச்சிதாரணத்துல போய் கத்துட்டோம்னா சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா சவிஷ்ணு ஏதானு நிதி சேர்த்துப்பா, சவிஷ்ணு பரமஸ்வராட்னு சேர்த்துட்டோம்னா சொல்லுடலாம், பஞ்சாதி அக்ஷரத்தை கணக்கு பண்ணி பாக்கணும் எத்தனை வருதுன்னு. நாம பாட்டுக்கு எதை வேணா சேர்த்துக்கலாம் சொல்லிட்டு போடலாம், 32 அக்ஷரம்னா 32 தான் இருக்கணுமே தவிர நான் கொண்டு போய் எடைச்சரிக்கணும் அது 36 போடும் 35 போடும். இது ஏன்னு எதாவது ஒத்துக்க முடியுமா? இந்த ஸ்லோகம் எல்லாரும் சொல்றோம், காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகதே ஸ்வபாவா கரோமி யஜ்ஜத் சகலம் பரத்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு சொல்றோம் இல்லையா. சில பேருக்கு ரொம்ப ஆசை நாராயண ஏத்தின் பிரம்மச்சாரிய போய் சொல்லுவானே சிவன் நாராயண ஏத்தி சொல்லுவோம் சொன்னா அக்ஷரம் வரவே வராது. அந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது நாராயணா ஏத்தி சமர்ப்பயாமி அப்படி எண்ணி பார்த்தா தான் பூர்வார்த்தத்துக்கு உத்தரார்த்தத்துக்கு அக்ஷரம் வருமே தவிர இல்லைன்னா அக்ஷர கணக்கு தப்பா போடும். ஆ ஸ்லோகத்துல இடைச்செருகிற எதவான நாம சேர்த்துக்கலாம்,
அதுக்குன்னு அதெல்லாம் ஸ்லோகம் மூலத்தில் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அதே போல சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா சோக்ஷர பரமஸ்வராட் இந்த இடத்தை எடுத்துன்னு தான் சங்கரர் சிவஹாங்கிற சப்தத்துக்கே வியாக்கியானம் பண்றார். என்ன சொன்னார்? சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹான்னு இருக்கோ இல்லையோ, சிவனும் பிரமனும் இந்திரனும் மட்டுமுண்டான தெய்வங்களும் விட்டுவோடே ஒரு சேர படிக்கப்பட்டிருக்கிறபடியால் சிவஹா என்கிற சொல் ஹரியானை பகவானை குறிப்பதிலே தவறில்லை. இது சங்கராச்சாரியருடைய பாஷ்யம், பட்டர் பாஷ்யம். அவர் தொடவே இல்லை இதை பத்தி. அவர் சொன்னது எதையோ சிவஹானா மங்களத்தை கொடுப்பவன், பகவான் விட்டு மங்களம் கொடுக்கறான். சிவஹாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் பண்ணிட்டான். நான் சங்கரர் எவ்வளவு தெளிவா எழுதியிருக்காரு தன்னுடைய வியாக்கியானத்திலே, ச சிவஹா சிவஹாங்கிற சொல்லும் பிரம்மாங்கிற சொல்லும் இந்திரஹாங்கிற சொல்லும் இது இத்தனையும் விஷ்ணுவோடே ஒரே பாஷையில படிக்கப்பட்டிருக்கிறபடியால் இத்தனை சொற்களும் அவனை குறிக்கும் என்றுதான் இங்க நம்ம பாஷ்யம் பண்ணி ஆகணும். இது சங்கர பாஷ்யம். ஆ சிவஹாங்கிற சொல்ல பார்த்தாலே மங்களத்தை கொடுக்கிறான். ச பிரம்மா பிரம்மான்னு சொல்லிட்டோம், ச சிவஹா சிவனை சொல்றோம், ச இந்திரஹா இந்திரனை சொல்லிட்டோம். இது இத்தனையும் யார குறிக்கும்னா சஹாங்கிற ஒரு சொல்ல குறிக்கிறது. இது சாஸ்திரத்துல மட்டும் ஒரு சமம் என்னன்னா, இந்த சஹாங்கிற சொல்லாக சொல்லாமல் உலகத்துல நாம என்ன சொல்றோம், பெயர் சொல்லும்னு சொல்றோம். சமஸ்கிருதத்துல சர்வநாம சப்தம்னு சொல்லுவா. சர்வநாம சப்தம்னா அவன் சர்வநாம சப்தம், நீ சர்வநாம சப்தம், நான் சர்வநாம சப்தம், இதெல்லாம் சிலதெல்லாம் சர்வநாம சப்தங்கள்னு சொல்லுவோம். பெயர் சொல் கோபாலன் ஒருத்தர பார்த்து சொல்றோம், மாதவன் சொல்றோம், அது நேர பெயர் சொல். அப்படி இல்லாம அவன்னா யார் அவன் தெரியாது. சஹாங்கிறது அவன் குறிக்கும். சஹா சிவஹா அவன் சிவன், சஹா பிரம்மா அவன் பிரம்மா, சஹா இந்திரஹா அவன் இந்திரன். சுவாமி இந்த அவன்கிறது யாருன்னு சொல்லிட்டு போயிருக்கக்கூடாதா? இதை உள்ள சஹிவா த இந்திரஹா த பிரம்மா இப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லணும்னா வேதம் ஒரு ஒரு இடத்துலயும் அந்த மாதிரி சொல்லவே சொல்லாது. நாம பாஷை எழுதச் செய்தவே எப்படி எழுதுவோம்? ராமன் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார், அவர் உணவருந்தினார், அடுத்தது தூங்கினார். இது எழுதினா அழகுன்னு சொல்லுவா. அப்படி இல்லாமல் ராமன் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார், ராமன் என்னுடைய வீட்டில் உணவருந்தினார், ராமன் என்னுடைய வீட்டில் தூங்கினார், ராமன் என்னுடைய வீட்டில் எழுந்திருந்தார்னு எழுதினா அது சிறந்த பாஷைன்னு ஒத்துக்க மாட்டான். என்னைக்குமே முதல் தரம் தான் பெயர் சொல்ல பிரயோகப்படுத்த முடியுமே தவிர அதுக்கப்புறம் வர்ற ஒரு ஒரு தரமையும் அந்த பெயர் சொல்ல பிரயோகப்படுத்தவே மாட்டான். இது பாஷை கிரமம் வியாக்கரணத்தின்படி பார்த்தாலும் இப்படிதான் பிரயோகப்படுத்தணும். இந்த சாஸ்திரம் என்ன பண்ணிட்டுன்னா முதல்ல புருஷூக்த ஆரம்பத்துல இவன் தான் சொல்லுது. சொன்ன விற்பாடு ஒரு ஒரு தரையும் அவன் தான் அவன் தான் அதால எழுதிட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் சப்ரம்மா சசிவஹா சேந்திரஹா சோக்ஷர பரமஸ்வராட்னு சொல்லும். இங்க இந்த சஹாங்கிற அர்த்தம் யாருன்னு தெரியாட்டு அது நம்ம தப்பே தவிர அது வேதாந்தத்தினுடைய குறை கிடையாது. இந்த சஹாங்கிறத யாருன்னு பார்த்தா ஆரம்பத்துல சொல்லிட்டு இல்லையோ, பகவானே இவன் தான் புருஷோத்தமன் ஆரம்பிக்கிறது சஹஸ்திர சீருஷா புருஷா சஹசிராஷ்டா சஹசிரபாத் சபூமி விசதோ விருத்வா அத்ததிஷ்ட தசாங்கலம் புருஷ ஏ வேதகம் சர்வம்னு சொல்லிட்டு இல்லையோ, அதத்தையும் பார்த்தா நாராயணங்கிறதுல சந்தேகமே வராது. இவன் தான் தெரிஞ்சுடாது. அதுக்கப்புறம் சஹான்னு சொன்னா அந்த நாராயணன் சஹாங்கிற சப்தத்தாலே குறிக்கப்படுகிறான். அவன் ஆறுன்னா அவனே பிரம்மா, அவனே சிவன், அவனே இந்திரன் என்று மேல 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 சொல்லிட்டு போறது சாஸ்திரம். இப்படி எல்லா திருநாமங்களும் நாராயணனோட ஒரு சேர படிக்கப்பட்டிருக்கிறபடியால் சிவனே இந்த சிவகாங்கிற சப்தமே பகவான் ஹரியை குறிக்கும் என்கிறதிலே தட்டு கிடையாது. என்ன சங்கராச்சாரியர் அழகாத்தான் பாஷ்யம் பண்ணி காட்டியிருக்கார். ஆ சிவஹா என்னால் மங்களத்தை கொடுப்பவன் வச்சுட்டோம்னா மங்களத்தை கொடுப்பவன் பகவான். இது ஒரு சிவகாங்கிறதுக்கு அர்த்தம். இன்னொரு இடத்துல வியாக்கியம் பண்ணார் சிவகாங்கிறது யாரு தெரியுமா? சிவ சிவானாம் அசிவஹா அசிவானாம். பட்டர் அற்புதமா தெரிவித்தார். சாஸ்திரம் பகவானை பத்தி சொல்லிது, சிவர்களுக்கு சிவனா இருக்கான், அசிவர்களுக்கு அசிவனா இருக்கான். சிவர்களுக்கு சிவனா இருக்கிறதுன்னா என்னன்னா யாரெல்லாம் மங்களத்தை அவனிடத்துல நினைக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுத்துடுறான், யாரெல்லாம் மங்களத்தை அவனிடத்துல நினைக்கலையோ அவர்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கறது இல்லை. இதத்தான் சிவ சிவானாம் அசிவ அசிவானாம்னு சாஸ்திர சொன்னா போல பட்டர் எடுத்திருந்தார். என்ன அர்த்தம்னா யார் யார் அவனிடத்துல நல்லதனமா நடந்துக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் தான் மெய்யனா இருந்துடுறான், யாரெல்லாம் தன்னிடத்துல பொய்யா நடந்துக்கிறாளோ அவர்களுக்கு எல்லாம் தான் பொய்யனா இருந்துடுறான். இப்படிங்கிற அர்த்தம் சிவஹாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் இந்த இடத்துல தெரிவித்த. இது ரெண்டாவது சிவஹாங்கிறதுக்கு அபிப்பிராயம். சர்வஹா சர்வஹா சிவஹா சாணுகுன்னு வருதல்லையோ, ஆ சிவஹாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? யாரெல்லாம் தன்னிடத்துல மெய்யா இருக்காளோ மெய்யனாயிடுறான், யாரெல்லாம் தன்னிடத்துல பொய்யா இருக்காளோ அவர்களுக்கெல்லாம் பொய்யனாகத்தான் இருந்துடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொய்யனாக யாரையும் ஏமாத்தி விடுறான்னு நினைச்சுக்க வேண்டாம். யாரெல்லாம் இவ்வளவுதான் போட்டுருக்கு, நாமும்தான் உலகத்துல இந்த மாதிரி இருப்போம், நம்ம இடத்துல நல்லவாளா இருக்கிறவங்க நல்லவாளா இருப்போம். சில பேரை பார்த்தா சொல்லுவா நான் ரொம்ப நல்லவன் நல்லவர்களுக்கு, ரொம்ப பொல்லாதவன் பொல்லாதவர்களுக்கு பயப்படுத்தே இருப்பான். சில பேருக்கு வழக்கம். ஒருவேளை பகவான் இப்படித்தான் போல் இருக்கு, நல்லவர்களுக்கு நல்லவன் தீயவர்களுக்கு தீவன் தான் நானே இருக்கேன், இதுக்கு மேல இவனுக்கு என்ன பெருமைன்னு தோணிப்படும். இங்க நன்மை தீமைங்கிறதுக்கு அது அர்த்தம் கிடையாது. நல்ல தேது தீய தேதுன்னா தன்னிடத்துல ஆசையோட இருப்பவர்களுக்கு
தன்னையே கொடுத்து விடுகிறான். அது நன்மையோட இருக்காம் மெய்யன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் வேற எதை எதையோ ஆசைப்பட்டவர்களுக்கு தன்னை கொடுக்காமல் அவர்கள் கேட்டதை கொடுத்து தன்னை விலக்கி கொண்டு விடுகிறான் பொய்யன். பொய்யன் மெய்யன்னா என்ன அர்த்தம்னா, அவளை ஏமாத்திடுறான்னு அர்த்தம் கிடையாது. நீ கேட்டதை கொடுத்துருவேன், ஆனா நீ எதை கேட்கணுமோ அதை நீ கேட்க. நல்லது எது தீயது எதுன்னா, தன்னிடத்தில் ஆசையோட இருப்பவர்களுக்கு தன்னையே கொடுத்து விடுகிறான், அது நன்மையோட இருக்காம் மெய்யன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் வேற எதை எதையோ ஆசைப்பட்டவர்களுக்கு தன்னை கொடுக்காமல் அவர்கள் கேட்டதை கொடுத்து தன்னை விலக்கி கொண்டு விடுகிறான் பொய்யன். பொய்யன் மெய்யன்னா என்ன அர்த்தம்னா, அவளை ஏமாத்திடுறான் அர்த்தம் கிடையாது. நீ கேட்டதை கொடுத்துருவேன், ஆனா நீ எதை கேட்கணுமோ அதை நீ கேட்கலையே. அவனுக்கு நான் சொல்லாம மறைச்சுறேனும் இல்லையோ, அதுதான் அவனுக்கு இருக்கிற பொய். என்ன பொய்த்தனம் பகவான் இடத்துல இருக்குன்னா, இவன் வந்து ஐஸ்வர்யம் கேட்கறான், வேற ஏதோ வேணும் கேட்கறான், இது உனக்கு தேவையில்லாது, என்னுடைய திருவடிகளை வந்து நீ அடையணும், மோட்சத்துலதான் உனக்கு ஆசை இருக்கணும், என்ன அவன் சொல்ல மாட்டேங்கிறான் இல்லையோ. நீ எதை கேட்கறியோ அதை கொடுத்துறான். முக்கியமா பண்றவரு திருவேங்கடமடையான்தான். இல்ல குற்றவாளிங்கறத சொல்லணும்னா மற்ற தெய்வங்கள் பாடு கூட தேவையில்லை. இந்த திருவேங்கடமடையான இடத்துல மட்டும் இந்த போஷரை நேர அவருக்கு தான் ஒக்கும் அழ்வாருடைய. அது ஏனோ தெரியல, திருக்கண்ணவரன் சபரிப்பெருமாள் இடத்துல கொண்டு போய் வச்சுட்டார். நம்ம அழ்வாருடைய மாலநண்ணிங்கிற பதிகம் இருக்கு, 9-10 கடைசி திருவாய்மொழி. அதுல தெரிவிக்கிறார் அழ்வார் அற்புதமாக, மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். பகவான் ஆறு தன்னிடத்திலேனார், சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம், மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறான், அணியதாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம், பகவான் அணியனாக இருக்கிறார், சேயனாக இருக்கிறார், மெய்யனாக இருப்பன், பொய்யனாக இருப்பன், சபரிப்பெருமாள் ரெண்டு விதமாகவும் இருப்பன் சாதிக்கிறார் அம்மாழ்வார்த்தான. எப்படி இருப்பன், மெய்யனாகும் ரொம்ப உண்மையா நடந்துகிறான், விரும்பி தொழுவார்க்கெல்லாம் தன் ஆசையோட எவன்லாம் தொழுகிறானோ அவனிடத்துல மெய்யனா நடந்துடுறான், பொய்யனாகும் பொய்யனா நடந்துகிறான், புறமே தொழுவார்க்கெல்லாம், புறமேனா இவனை தவிர வேறிடத்தில் ஆசை இருக்கும் இல்லையோ, அப்படி தொழுவார்களுக்கெல்லாம் பொய்யனாகும். என்ன பொய் என்ன மெய் பகவான் இடத்துல என்ன, தன்னை காட்டாம கேட்டதை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறான் இல்லையோ, அதான் அவனுக்கு இருக்கிற பொய்த்தன. மெய்யனாகவும் இருக்கன் பொய்யனாகவும் இருப்பன் பகவான். அதுக்கு திட்டாந்தம் ஒரு சரித்திரம் சொல்லிட்டான். ரெண்டு பேரும் ஒத்தாசை கேட்கணும்னு போனான். யுத்தம் நடக்க போறது மகாபாரத யுத்தம். துரியோதனனும் போனா, அர்ஜுனனும் போனான். கால் மாட்டில போய் உட்காந்துருடா திருவடி பாரிசத்துல அர்ஜுனன், திருமணி பாரிசத்துல போய் துரியோதன உட்காண்டான். கண்ணன் தூங்கிட்டு இருக்கிறவன் எழுந்து பார்த்த உடனே அர்ஜுனனை முதல்ல பார்த்தான். கேள் அர்ஜுனா என்ன வேணுமோ, நீ தான் வயத்துல சின்னவன், உனக்கு தான் முதல்ல கேட்கறதுக்கு அதிகாரம் கேளுன்னு சொல்லிட்டான். ஒரு பக்கம் நான் தனியா இருப்பேன், இன்னொரு பக்கம் பெரிய வைஷ்ணவமான என்னுடைய சேனை, இந்த ரெண்டுத்துல எது வேணுமோ நீ கேட்டுக்கலான்னு விட்டான். அர்ஜுன் உடனே என்ன கேட்டான், தொண்ணும் வேண்டாம் மனமே, உன்னுடைய திருவடிகள் தான் நமக்கு வேணும், உன் பலம் தான் நமக்கு வேணும்னு கேட்டான் தான் அர்ஜுன். துரியோதனை பார்த்தா நல்ல வேலை அசடன், இதை கேட்டு வாங்கிட்டு போயிட்டான். நமக்கு இருக்கவே இருக்கு பெரிய வைஷ்ணவ சேனா, அதை வாங்கிட்டு போயிட்டான். இப்ப இந்த இடத்துல எதுக்கு இந்த சரித்திரத்தை வீட்டுல நம்மள சாதித்தார்னா, மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் அர்ஜுனனுக்கு, பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் துரியோதனனுக்கு. துரியோதனை எதை கேட்டானோ, இப்ப துரியோதனை உட்காந்து வச்சிருந்து ஒரு கீதா சாஸ்திர உபதேசம் பண்ணி, துரியோதனா இந்த மாதிரி நீ கேட்டதெல்லாம் தவறு, என்னத்தான் நீ கேட்கணும், நான் தான் உனக்கு உடையவன் உபதேசம் பண்ணினானா, பண்ணலையோ இல்லையோ, அதுதான் பொய்யனாகும். மெய்யனா பகவான் சில பேருக்கு நடந்துகிறான், தன்னிடத்திலே விரும்பி தொழுவார்க்கு, ஆனா பொய்யனாகவும் நடப்பான் புறமே தொழுவார்க்கு. அவனை போய் ஏன் துரியோதனனுக்கு உபதேசம் பண்ணலைன்னு கேட்க நம்மளால முடியாது. பண்ணலைன்னா பண்ணலை, அவளுக்குதான் சொல்ல முடியுமே தவிர, இதுக்கு மேல அவனை போய் நின்று ஏன் பண்ணலைன்னு கேட்டா இதை கேட்கறதுக்கு நமக்கு என்ன யோகியதை. ஏன்னா இந்த கேள்வி கேட்கணும்னு தூண்டனாலும் அதுவும் அவன் தான் தூண்டி ஆகணும், இல்லன்னா நாம போய் கேட்ட போறமா. நீ ஏன் அவனுக்கு உபதேசம் பண்ணலைன்னு கேட்கணும்னா அதுவும் அவன் அனுகிரகத்தால நாம கேட்கிற கேள்வியை தவிர நாம நேர போய் பகவான் இடத்துல கேட்க போறமா. பொய்யனாகவும் மெய்யனாகவும் நடந்து கொள்ளுகிறான், சிவனாகவும் அசிவனாகவும் நடந்து கொள்ளுகிறான், அதனால சிவகா. ஆக இப்ப பொய்யனா நடந்து பண்ண, மெய்யனா நடந்து பண்ண, இப்ப உலகத்தில் இருக்கிற சிவனா இருக்கு இந்த சொற்கள்லாம் பொருந்துமான்னு பார்ப்போம். பார்த்தோம்னா என்ன கிடைக்கும் தெரியுமா, பரமசிவனார் யாரும் போய் கேட்டாலும் அவர் தன்னைத்தானே கொடுக்கிறாருங்கிறத சொல்ல முடியாது, தன்னோடைய சாமியாபத்தி மோட்சத்தை கொடுக்கிறாருங்கிறத சொல்ல முடியாது. எதுனாலேனா எத்தனையோ பேர் சிஷ்யர்கள்லாம் இருந்திருக்கா அவனிடத்துல. மார்க்கண்டேயன் ஒரு சிறந்த சிஷ்யன் பரமசிவனார் இடத்துல இருந்தார். ரொம்ப நாள் பூஜை பண்ணினார் பரமசிவன் அவரை. கடைசியில சிவன் என்ன சொல்லிட்டார் தெரியுமா, இவ்வளவு நாள் நீ என்ன பூஜித்தாய், உனக்கு உயர்ந்த விஷயத்த காட்டணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு, அதனால இப்ப நான் காட்டுறேன், அது இருக்கு பகவானுடைய திருவடி தாமரைகள், அதை பத்தி கொள்வாய், மேலான இன்பத்தனி அடைவாய், என்ன சிவன் அவனுக்கு காட்டி கொடுத்தாரோ இல்லையோ. அவனுக்கு மெய்யனா நடந்துட்டு இருக்கார் பரமசிவனார். என்ன மெய்த்தனம்னா, நீ என்னையே பிடிச்சுக்கோன்னு சொல்லாமல் எது சிறந்த இடமோ அதை பிடித்துக் கொள்ளு மார்க்கண்டே எனக்கு சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ, அவர் மெய்யன்தான். அதே யார் யாரோ வந்து எதேதோ தாங்களுக்கு கேட்க அந்த வரத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு பரமசிவனார், அவரும் பொய்யன் தான். பொய்யன் மெய்யன் சப்தம் அவருக்கும் பொருந்தும்,
சந்தேகம் இல்ல. ஆனா அவருக்கே பொருந்துமானு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா அவரு எவனுடைய திருவடிகளை காட்டி கொடுத்தாரோ அவருக்கு தான் சிவகாங்கிற சப்தம் போய் சேருமே தவிர நாம இன்னொருத்த திருவடி எதிர்பார்த்திருக்கோம். இவர் அப்படியே வரத்தை கொடுக்கணும்னாலும் இவர் வரம் கொடுக்கறதே இன்னொருத்தனுடைய கை எதிர்பார்த்து இவருக்கா கொடுக்கற சக்தி கிடையாது. அப்படி இருக்க சேதே இவருக்கு இருக்கிற திருநாமமும் மற்றொரு போய் சேரணுமே தவிர இது நம்ம இடத்துல இருக்குங்கிறத சொல்லிக்க முடியுமா? ஒருத்தர் நிறைய எத்தனையோ அலுவலகத்தை வச்சிருக்கோம், கீழ்நிலையில ஒருத்தர் இருக்கார், மேல ஒருத்தர் இருக்கார், மேல ஒருத்தர் இருக்கார், மேல ஒருத்தர் இருக்கார், கடைசியா ஒருத்தர் இருக்கார். ஆனா என்ன ஆறுதுன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு கரம் பெரிய கூட்டம்ங்கிறத கூட்டாளர் இல்லையா, அன்னைக்கு மட்டும் அந்த பெரியவர் மட்டும்தான் வந்து பேசுறார் சாமி. அவர் மட்டுமா வருஷம் முழுக்க காரியம் பார்த்தார்? இந்த கீழ இருக்கிற பாவம் கடைநிலை ஊழியர்ல இருந்து எவ்வளவு தூரம் கட்டப்பட்டதா? இந்த பெரியவர் வந்து தான் ஒரு பெரிய பேச்சு பேசுவார், எத்தனை பத்திரிகையோ அத்தனை பத்திரிகையிலே அந்த பேச்சு கொண்டு போட்டுருவார். எதுனால என்ன, இவன் எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் கடைசியில போய் சேர்றது அவருக்கு தானே நன்மையோ தீன்மையோ. அதே போல நீ சிவனா எத்தனை வியாபாரம் பண்ணு, நீ இந்திரனா எத்தனை வியாபாரம் பண்ணு, ஆறு பண்ணாலும் ஒரு நாள் இந்த பெரியவர் வந்து பேசித்தான் ஆகணும். அது எந்த நாள்னா சிருஷ்டி காலத்திலும் பிரளய காலத்திலும். அன்னைக்கு அவர் தான் வந்து பேச முடியுமே தவிர மத்த ஆறாலையும் வந்து பேச்சு பேசுவது முடியாது. எதனாலே? இவர்களை திருட்டித்து உலகத்தை திருட்டி என்ன அவன் தான் ஆக்கி வைத்தான், இவர்களை திருட்டித்து உலகத்தை அழிப்பா என்ன அவன் தான் ஆக்கி வச்சிருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தா தெரியும் ஆர் எல்லாருக்கும் தலைவன்கிறது. அதனாலதான் சிவகாங்கிற சொல்லே மங்களத்தை கொடுக்கிறான், பொய்யனாக மெய்யனாக இத பிரார்த்தித்தாலும் உலகத்தின் இன்பத்தை கொடுப்பான், மோட்சத்தை பிரார்த்தித்தாலும் மோட்ச இன்பத்தை கொடுப்பான். ஆனால் எதை கொடுப்பவன் மங்களத்தை கொடுப்பவன் ஏன் இந்த சிவனுக்கு சொல்ல முடியலன்னா மோட்சங்கிற மங்களத்தை இவரால கொடுக்க முடியாது. அது ஒருத்தனால தானே கொடுக்க முடியறது. மோட்ச பிரதத்தம் இல்லாதபடியாலதான் இந்த சொல்லனுடைய முழு அர்த்தத்தை இவர் தலையில மாலை ஏத்த முடியல. ஆனா சிவகாங்கிற உலகத்துல சொல்லிருக்கேன்னா அது எத்தனையோ பேர் இருக்கலாம், அது ஒருத்தருக்கு மட்டும்னு சொல்ல முடியுமா? சிவசப்தத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணார்? அடுத்தது பார்த்தோம்னா ருத்ரஹா. ருத்ரஹாங்கிறதுக்கு மிராபிப்பிராயம் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் தெரிவிக்கிறார். ருதீதி ருத்ரஹா, ரோதய தீதி ருத்ரஹ. சொல்லுக்கு அர்த்தத்தை முதல்ல நாம பிரிச்சுப்போம். ருத தீத்தினா எப்படி ஆச்சுன்னா பிரம்மா முதல்ல படைக்கப்பட்டார், திருநாதி கமலத்திலேருந்து பிரம்மா தோன்றிவிட்டார். தோன்றின பிற்பாடு இந்த பிரம்மா தான் உட்காந்து ரொம்ப வருஷம் இந்த தேவமானத்தால பல ஆண்டுகள் இந்த நாபி கமலத்தை அவர் தோற்றிட்டாரல்ல, அந்த கமலத்தினுடைய நாளத்தின் வழியா உள்ள போக ஆரம்பிச்சாராம். அவர் போய் எங்கே இருந்து நாம பிறந்திருக்கோம்னு அவருக்கு ரொம்ப நாள் புரியல பாவம். இதை தேடி தேடி பார்த்தா அதுக்கு அடி இந்த நாபிங்கறத அவரால் புரிஞ்சுக்க மாட்டாமல் ரொம்ப கட்டப்பட்டு போய் சின்ன குழந்தை வேறையா தேடி தேடி பார்த்து ஒண்ணு முடியல உட்காந்து ஒரே தியானத்துல இருந்தார். அந்த தியானத்துல மகாவிஷ்ணு தோத்தி நாமே உண்மை படைத்தோம்னு அவரை சொல்ல அப்புறம் தான் எங்கிருந்து பிறந்தோம்னே தெரிஞ்சுதா பிரம்மா. அதுக்கு மேல இவருக்கு வயசாச்சு, நான்கு வேதங்களையும் பெற்ற பிற்பாடு நீயும் சிருஷ்டிப்பாய் என்று சொல்லி எடுத்து நினைச்சுட்டே இருக்கிறச்சே திடீர்னு அவருடைய திருமேனிலிருந்து இந்த ருத்ரன் தானும் வந்து பிறந்தார். பிறந்த ருத்ரன் பேர் வைக்கிற என்ன குழந்தைக்கு? பரமஜீவன். பிரம்மாவிடத்திலேயே தோன்றியாடு நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே. நான் முகன் நாராயணன், நாராயணன் நான் முகனை படைத்தான், நான் முகனன் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான், சங்கரன் தானும் வந்து பிறந்துட்டார். பிறந்த பிற்பாடு இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுடுது திடீர் திடீர். இது குறுக்க குறுக்க அழுது என்ன கேட்டதுன்னா எனக்கு பேர் வை தகப்பனாரே, எனக்கு பேர் வை. ஏன் நாழி கடை தெரியும், நாழி கடை தெரியும், பத்து நாள் அடுத்து பன்னெண்டு நாள் அடுத்து புண்ணியவச்சனம் நடக்க போறது, எனக்கு பேர் வை பேர் வைன்னு குழந்தை அழுது. இவர் பார்த்தார் திருப்பி திருப்பி என் வேலையை பார்க்க விடாம அழுதுட்டே இருக்கையோ இல்லையோ, அழுகிறபடியால ருத்ரன் பேர் வச்சார். ருத தீதி ருத்ரா, இவன் அழுதுட்டே இருக்கிறபடியாலே ருத்ரன் முதல்ல பேர் வச்சார். அடுத்து பெருமாளிடத்துல கேண்ட என் குழந்தை என்ன வியாபாரம் கொடுக்கலாம்னா சம்ஹார கடவுளா வச்சுடும், சம்ஹார வியாபாரத்தை அவரிடத்துல கொடுத்துரும், சம்ஹாரம் அவர் பண்ண போறார். சம்ஹாரம் பண்ணாலே போடுறோம்னாலே எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட போறாள் இல்லையா? ஆரோ சில பேர் பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சீரிச்சிண்டு வரவேற்பர்களை தவிர கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு சிலர் இருக்கலாம். ஆனா எல்லாரும் போறதுன்னா உடனே அழ ஆரம்பிக்க போறோம் இல்லையா? இந்த போறதுங்கிறது சம்ஹாரம், சம்ஹாரம்னா அழ பண்றாரு இல்லையா? தான் அழகால ருத்ரன் மத்த பேர் அழ பண்ணுகிறபடியாலையும் ருத்ரன். இவர் சம்ஹாரம் பண்ணி பண்ணி எல்லாரும் அழ வைக்கிறாரு இல்லையா? அது ரோதய தீதி ருத்ரா. ரோதய தீ அழ பண்ணுகிறான், ருதத்தி தான் அழுகிறான், தானே அழுகிறபடியால ருத்ரன். அது பிரம்மாவா கொடுத்துட்டார். அடுத்தது தான் பண்ணுகிற வியாபாரத்தினால ரோதய தீத்து ருத்ரஹ, அழ பண்ணுகிறபடியால ருத்ரன் பேர் வச்சுட்டார். பார்த்தவன் இது பெயர்ன்றது ருத்ரனுக்கு ஏற்பட்ட பெயர். ஆனா உண்மையா யார் அழுகிறான், உண்மையா யார் அழ பண்ணுகிறான்னு பார்த்தா அப்ப என்ன அர்த்தம் கிடைக்கும்? யௌகிகமான அர்த்தம்ங்கிறது அப்பதான் கிடைக்கும். பத சேர்க்கையினுடைய அர்த்தத்தை பார்த்தா அழுகிறவன் எவன்னு பார்த்தோம்னா அழறவன் பகவான் தான். சுவாமி நித்திய நிர்விகார தத்துவம் ஈஸ்வரன் அதிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே சதைக ரூபரூபாய விட்டவே தவிட்டவே, இது ஒன்னு ஆசையவே ஆசையாது எதுக்குன்னு சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு. அழறவன் போய் அவனுக்கு சொல்ல முடியுமா? ருத்ரன் அழறாருன்னு சொல்லலாம், ஏன்னா அவள் முழுமுதற் கடவுளே அழுதுட்டு போறார், அழுதிருக்கார் பிரம்மாவுக்கு முன்பாக. ஆனா பகவான் அழுவனோன்னு கேட்டா அழுவன் சொரூபத்தால ஒரு நாளும் அவன் அழுவது கிடையாது. ஆனா எப்ப அழறான்னா அவனுக்குன்னு பிறந்திருக்கிற சில பேர் தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கை கெட்டத்தையும் இழந்து இழந்தோம் என்கிற இழவு எண்ணிக்கையை சம்சாரமாகிற பெருங்கடலிலே கிடந்து எவன் நோவுபடுகிறானோ
அவனை கண்டு அழுகிறான் பகவான். சம்சாரிங்கிறது யாரு தெரியுமா? தங்களையும் மறந்து சம்சாரி சம்சாரின்னு சொல்லிருக்கோம். உலகத்துல கல்யாணம் ஆயிட்டா நான் சம்சாரின்வா. சம்சாரினா அது கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி நிறைய இருந்ததுன்னா சம்சாரி சுவாமி பார்த்து பண்ணுவோம்னு சொல்ல முடியல. இது சம்சாரிங்கிறதுக்கு அதார்த்தம் இல்ல. நேர சொல்ல ஆறு சம்சாரி தெரியுமா? தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து, இழந்து கூட ஆச்சரியம் இல்ல, இழந்துட்டோங்கிற வருத்தம் கூட இல்லாமல் இழந்தோம் என்கிற இழவு இன்னைக்கு சம்சாரமாகிற பெருங்கடலிலே எவன் கிடந்து நோவுபடுகிறானோ அவன் தான் சம்சாரி. இந்த சம்சாரிய ஓரோரு நாள் பார்க்க சேவன் அவன் கண்ணீர் உகுக்கிறான். பகவான் தானே பெத்த பிதா, பெத்த தாயாக தந்தையாக அவன் இருக்க, பிறந்திருக்கிற குழந்தை வருத்தப்பட்டா ஒரு தாய் வருத்தப்படாத இருக்க முடியுமா? உடனே அந்த தாயா பார்த்து நீ வருத்தப்படுகிறாய், உனக்கு இது தீய குணம், யாரு சொல்றதில்லை. உலகத்துல வருத்தம்ங்கிறது தீயதுதான். ஆனா குழந்தை சமப்படுறது, ஏன் ஒரு தாய் வருத்தப்பட்டா அத தீயதுன்னு ஒருத்தர் சொல்றதில்ல. குழந்தை வருப்பட்டதுன்னா இந்த தாய் எவ்வளவு வருத்தப்படுறா, அதுதான் அவருடைய தாய்மை. என்ன உலகம் கொண்டாடுறதே தவிர அதை யாரு குறை சொல்றதா தெரியல. அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற நாம் வருத்தப்பட்டால் பகவானும் வருத்தப்படுகிறான். அது அவனுக்கு குறை கிடையாது, அது தாய்மை. எல்லாரையும் தான் தானே படைத்திருக்கிறான் பகவான். தான் வருத்தப்படுறான், வருத்தம் உண்டு, அதனால் அழுவன் ருத்ரா ருதபீதி ருத்ரா, அவனே அழுகிறான். சொல்றதுல தப்பில்லை. அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணனா பிறந்த அழலையா, ராமனா பிறந்த அழலையா, அவதார காலத்துல எத்தனை தடவை அழுதிருப்பன் பகவான், அதனாலே அழுகிறான்னு சொல்றான். இது மட்டுமில்லையே, சீனாமணத்துல அழகா தெரிவித்தார், வியசனேஷு மனுஷியானாம் பிரஷம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷதி. ராமன் ஆனந்தப்படுவனாம் தகப்பனார போலே, ராமன் அழுவனாம் ஒரு தாய போலே. எந்த இடத்துலன்னா அந்த ஊர்ல இருக்கிற பிரஜைகள் யாருக்கானும் அவ வீட்டுல ஏதாவது நல்லது நடந்தால் அவன் தீட்டு தகப்பனார் தாய்க்கு முன்னாடி ராமன் தான் ஆனந்தப்படுவனாம். அதே அவன் வீட்டுல ஏதாவது துக்க சமாச்சாரம் நடந்துட்டா அந்த வீட்டு தாய் வருத்தப்படுறதுக்கு முன்னாடி தான் தான் வருத்தப்படுவனான். வியசனேஷு மனுஷியானாம் பிரஷம் பவதி துக்கிதா, அபார துக்கப்படுவனா ராமன். உடனே ராமனை பார்த்து நீ என்ன சாஸ்திரம் எல்லாம், அவனுக்கு துக்கமே கிடையாது ஆனந்தமே கிடையாதுங்கிறது, நீ வருத்தப்படுறே துக்கப்படுறே என்ன? தனக்காக அவன் ஒரு நாளும் துக்கமும் பட்டதில்லை ஆனந்தமும் பட்டதில்லை. ஆனா அவன் அடியவர்களுக்காக எதையும் ஆனந்தப்படுவன் பகவான், துக்கப்படுவன். இது எவ்வளவு தூரம் நடந்துக்கு தெரியுமா? வாலிய கொண்டு விடுவேன், உன் பத்தினி இடத்துல தப்பா நடந்து விட்டான், வாலிய இன்னைக்கே கொண்டு சத்திய பிரதிங்க பண்ணி கொடுத்துட்டான் ராமன். சுக்ரீவன் சண்டைக்கு போனான், வாலிய கொண்டாடு. இந்த கொல்ற வரைக்கும் பெரிய மகாவீரனாக ராமன் அம்பை எதினான் கொண்டு முடித்த எடுத்து வாரி ஒரு ஒரு கேள்வியா கேக்குறான். பராமுக வதக்கிருத்வா கொனு பிராப்த சயாகுணா, பின்னாடி மறைந்திருந்து கொண்டு ராமன் என்ன குணத்தை பறஞ்சுட்டாய் என்று வாலி கேட்க, கொஞ்ச நாளி ஆயிட்டு வாலிக்கும் பிராணம் போடுது. சுக்ரீவனுக்கு என்ன தான் தான சமயனார் போயிட்டாரோ இல்லையோ, நேரம் வந்து கட்டினு அழ ஆரம்பிக்கலாம். வால்மீகி ஆச்சரியப்பட்டா, ரொம்ப அழகா கோவிந்தராஜ்யம்ங்கிற வியாக்கியானம் உண்டு சீரமானது. அவர் சொன்னார், இந்த சுக்ரீவனை கூட தேர்த்து விடலாம் போல் இருக்கு, ராமன் அதுக்கு மேல அங்க அழ ஆரம்பிச்சுட்டான். இந்த ராமன் எது கடறானா, மித்திரனுடைய தமையன் போயிட்டானேன் அவ்வளவு வருத்தமா ராமனுக்கு. என் பகவானே நீ தானே கொன்னாய்னா அது அப்பொழுது, ஆனா இப்பொழுது என்னுடைய மித்திரன் அழுகிறான்னா அதை கண்டி இவன் அழுதுதானே ஆகணும். ராமன் அழுதானான்னு பார்த்தா அழுதான் ருத்ரா. ஆஹ், ராமனையே பார்த்து ருத்ரஹான்னு சொல்லலாமே தவிர ஏன் இவரை மட்டும் பார்த்து சொல்ல வேண்டியது கிடையாது. இவரான தனக்காக அழுதார், ஆனா அவன் தனக்காக அழுதாமல் தன் அடியவர்களுக்காக அழுகிறான். தனக்குங்கிற அழுகை ருத்ரனான பகவானுக்கு உண்டா? ஆஹ், ரோதயதி ருததி, இந்த ரெண்டு அர்த்தத்துல தானே அழுவன் ராமனே அழுதிருக்கா ருத்ரஹான்னு சொல்லலாம். ரோதயதி மெத்த பேர அழ பண்ணணுமே, தானான அழட்டா. இந்த பரமசிவனார் எல்லாரையும் சம்ஹாரம் பண்றார், அழ பண்ணி விடுறார். பகவான் என்னைக்கு யார் அழ பண்ணுவனா, அவனை நினைக்கிற ஒருத்தருத்தரையும் அழ பண்றான் இல்லையா? இருக்கவே இருக்காளே பத்து அழ்வார்கள், அழத்துக்குன்னே பிறந்தவர்கள், எப்போதுமே தாங்களும் அழ்வார்கள் அழுகிறார்கள்னா அவனுடைய குணநலன்களை கண்டு பகவானுடைய கல்யாண குணத்தை அனுபவிக்க அனுபவிக்க, காலுமிழா கண்ணநீரும் நில்லா, காலுமிழா இந்த காலை எடுத்து இன்னொரு அடி வைக்க முடியல, கண்ணநீரும் நில்லா, இந்த கண்களே தீர்த்தம் தாரதாரையா பொழியிறது, அதை அடக்கிறதுக்கு இவளால முடியல. பாலாடி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டையும் காலாழும் நெஞ்சடியும் கண் சுழலும், இந்த கண்கள்ல இருந்து நீர் பெறுகிறது இல்லையோ, தங்குலும் பகலும் கண்டு இலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமர கண்ணன்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்குங்கிறது தங்குலும் பகலும் ஆழ்வாருடைய அற்புத பாசனம். ஆக அவருடைய குணாதிசயங்களை நினைத்தால் இவர்கள்லாம் அழுகின்றே இருக்காளோ இல்லையோ, அவருடைய சேட்டித்தங்களை நினைத்தால் அழுகிறார்கள், அவன் குணத்தை நினைக்க அழறார், அவன் பிறந்தான் நமக்காக நினைத்த அழுவார்கள். ஆக அடியார்களை அழப்பண்ணுகிறான் ரோதய தீதி ருத்ரா, அழ பண்ணுகிறபடியான ருத்ரன் சொல்லலாம். ஆக்லாதி சீத நேத்ராம்புகு புலகீகிருத்த காத்திரவான் சதா பரகுணா விட்டா திரட்டவியா சர்வ தேகிபிகி. சாஸ்திர அழகா சொல்லிட்டு அவனுடைய எந்த திவ்ய சரித்திரத்தை கேட்டாலும் எவன் அழுகிறானோ அவனை மனுஷன் ஒத்துக்கலாம், இல்லைன்னா இருகால் மாடு அவ்வளவுதான் சொல்லலாம். இதுவரை இவனுக்கு நாலு கால் இருந்து பிரயோஜனம் இல்லை, எதிர்ந்து பிரயோஜனம் இல்லை, அவன் இருகால் மாடு. இந்த பகவானை பத்தி நினைத்து எந்த கண்கள் கண்ணீரை உருகுக்குமோ அது கண்,
இல்லையே எங்களுக்கு கூட கண் இருக்கு, அவன் என்ன பண்ணாலும் நாங்கள் அழறதே கிடையாதுன்னு சொன்னார். சுகாச்சாரியா அற்புதமா தெரிவித்தார், அது மயில் பீலியில கூட தான் கண் இருக்கு, உன் முகத்துல கூட தான் கண் இருக்கு, என்ன வித்தியாசம்? மயில் பீலி எடுத்து பாக்குறோம், தோகையில கண்ணாட்டு அழகா வரைஞ்சுதான் வச்சிருக்கு, அது அழுமான்னு கேட்டா ஒரு நாள் அழாது, உங்கண்ணு அழாது அழுங்கண்ணு அழாது. ஆனா மயில் பீலியால பார்க்க முடியுமானா? பார்க்கவும் முடியாது. அது எப்படி பார்க்காதோ அதே போல நீயும் பார்க்கவும் போறதில்லை. என் கைகளாலே இந்த பகவானுடைய திருவடிகளுக்கு அர்ச்சனை பண்றேன், அவன் குணத்தை கேட்டேன், அர்ச்சனை பண்ணினேன், வாஸ்தவம் நான் பண்ணவே இல்லையேன்னு ஒருத்தன் சொன்னான்னா, இருக்கே மிருத்த சரீரத்து கூட தான் கை இருக்கு, உனக்கு கூட தான் கை இருக்கு. பிராணன் போய் கீழே கிடக்கிறதே ஒரு சரீரம், அந்த சரீரத்துக்கும் கை இருக்கு, உனக்கும் கை இருக்கு. அதுவும் அர்ச்சனை பண்ண போறதில்லை, நீயும் அர்ச்சனை பண்ண போறதில்லை. இந்த ரெண்டு கைக்கு ஏதாவது வித்தியாசம் உண்டா? அர்ச்சனை பண்ணினாத்தான் கைன்னு சொல்லுவா, கண்ணனை கண்டு கண்ணீர் உடுத்தாத்தான் கண்ணுனு சொல்லுவா, அவனை கண்டு பேச ஆரம்பித்து பேச முடியாம நான் தடுமாறினாத்தான் நாக்குன்னு சொல்லுவார்கள். அதை விட்டு நானும் படபடபடான்னு பேசிட்டே இருக்கேன், இருக்கலாம் எத்தனையோ படபடான அடிச்சுக்கிறது, ஒன்னாக்கும் அடிச்சுக்கும், அவ்வளவுதானே ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம். ஆஹ், பகவான் நினைத்து கண்ணீர் உகுத்த பண்ணுகிறான். ரோதய தீதி ருத்ரஹா, ஆஹ், ருத்ரஹாங்கிற சொல்லும் பகவான குறிக்கிறது, சிவஹாங்கிற சொல்லும் பகவான குறிக்கிறது. இன்னொன்னு பார்த்தோம், சம்புகு, சம்புகுன்னா என்னன்னு பார்த்தோம்னா, சம்பு நேர விக்கிரகப்படுத்தி காட்டினார், சம்னா சுகம், சம்பாவய தீதி சம்புகுனா தன்னுடைய ஔதாரிய வாத்தல்ய சௌசீல்ய மாதுரிய அதே போல லாவண்ய சௌந்தர்யாதி கல்யாண குணங்களாலே அடியார்களுக்கு சுகத்தை ஏற்படுத்துகிறான். சுகம், சுகம் பாவயதி, சுகத்தை உண்டு பண்ணுகிறபடியாலே சம்புகு. எதனால சுகத்தை உண்டு பண்றான்? தன்னுடைய ஔதாரியம் வாத்சல்யம் காருண்யம் முதலான கல்யாண குணங்களாலேயே அடியார்களுக்கு ஆனந்தத்தை விளைவிக்கிறான் இல்லையா, அதனால சம்புகுன்னு பேருனார். எங்கே கண்டோம்? ராமாயணத்தில் அழகா தெரிவித்தார், ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம். சந்திரகாந்தானனம் ராமம், ராமனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தா சந்திர காந்தி அபாரமா வீசறதாம், அதீவ பிரிய தரிசனம். பார்ப்பவர்களுடைய மனத்தையெல்லாம் தன்னுடைய ரூபத்தால ஔதாரியத்தால குணத்தாலையா வசீகரணம் பண்ணுகிறான் பகவான். அத்தனை பேருடைய எண்ணத்தையும் சித்தத்தையும் தான் இழுத்துறான் இல்லையா, திருநெடுந்தாண்டகத்தை அப்படியே தமிழ்படுத்தி காட்டினார் திருமங்கி ஆழ்வார். பெருத்து ரூப ஔதாரிய கணேகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம், கண்ணு திருஷ்டி சித்தம் நினைவு இது ரெண்டையும் அபகாரி, பகவான் அபகரித்துக் கொண்டு போகிறான். சம்ஸ்கிருதம் திருநெடுந்தாண்டகத்துல தவப்படுத்தினார், என் மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய. அங்க திருஷ்டி சித்தாபகாரி, இங்க மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய. இதுவும் வச்சுக்கலாம், வடகலையும் செங்கலையும் இட்டு இருக்கிறது இல்ல, வடகலைங்கிறது சம்ஸ்கிருதம், செங்கலைங்கிறது தமிழ். இந்த சம்ஸ்கிருதம் பார்த்தோம்னா திருஷ்டி சித்தாபகாரணம், தமிழாக பார்த்தோம்னா என் மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய. மனதும் கண்ணு பகவான் இடத்துல போயிடுறது, அவனுடைய அழக கண்டு குணங்களை கண்டு அதை பறிக்கிறான் இல்லையா, தன்னுடைய அழகாலே குணங்களாலே சம் சுகம் பாவயதி ஏற்படுத்துகிறான். அதனால சம்புகு, சம் பாவயதி தி சம்புகு, அழகால ஆறு ஏற்படுத்துறான். இப்ப அடுத்த அழகு பரமசிவன் ஆருக்குண்டா பிரம்மாவுக்குண்டான்னு பாக்கணும். ரொம்ப சொல்ல வேண்டியது கிடையாது, அழகு அலங்காரம்னு பார்த்தோம்னாலே அது பகவான் கண்ணனுக்கு தாங்கிறது உலகத்துல எல்லாரும் அறிந்த விஷயம்தான். அழ்வார் அழகா தெரிவித்தார், காணிலும் உருப்பொலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிலும் வரந்தர மிடுக்கிலாத தேவரை, பேணிலும் வரந்தர மிடுக்கிலாத தேவர். நீங்க அப்படியே ஆச்சரியப்பேன்னு பிடிவாதம் பிடித்தாலும் நீங்க கேட்கறத கொடுக்கற சாமர்த்தியம் இருக்க போறதில்லை. மோட்சத்தை கேட்டு போனால் அதை கொடுப்பது ஒரு நாள் முடியாது. பேணிலும் வரந்தர விருப்பில்லாத ஆறு பிரயோஜனம் இல்லாத தேவர்கள்னு தெரிவிக்கிறார் அழ்வார். காண்டிலும் உருப்பொறார் பார்க்கறதுக்கு என்ன சிரமம்னா, பஸ்மத்தை சாத்தியந்தான் நன்னா இருக்குமா, சந்தனத்தை சாத்தியந்தான் நன்னா இருக்குமா, சடைமுடியா இருந்தா நன்னா இருக்குமா, அலங்காரம் பண்ண முடியா இருந்தா நன்னா இருக்குமா, மாட்டின் பேர்ல ஏறி உட்கார்ந்தா நன்னா இருக்குமா, கருட வாகனத்தில் இருந்தா நன்னா இருக்குமா, காட்டுல திரிஞ்சா நன்னா இருக்குமா, திருவாய்ப்பாடியில திரிஞ்சா நன்னா இருக்குமா, அதாவது வித்தியாசத்தை பாத்துக்க வேண்டியதுதான். ஒன்னொன்னு இது எப்படி இருக்கா அது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அது காண்டிலும் உருப்பொறார் செவிக்கினாச கீர்த்தியார், அதனால ரூப ஔதாரியத்தாலே அவனால அபகரிப்பது முடியாது. ரூபம் ஔதாரியம் இருப்பது கண்ணனுக்கு என்கிறபடியாலே அவன் எல்லாரையும் அபகரித்து விடுகிறான், சுகத்தை கொடுக்கிறான். சம்புகு சம்பாவய தீதி சம்புகு, அதுக்கு சொன்னார். இன்னொன்னு பார்த்தோம்னா கந்தகா, கந்தகானா தன்னுடைய அடியார்களுக்கு இருக்கிற விரோதிகள் யாராக இருந்தாலும் கந்தயதி, கந்தயதினா சோஷயதி, வற்றடித்து விடுகிறான். கந்தயதினா அடி எடுத்து விடுகிறான், வற்றடித்து விடுகிறான். தன் அடியார்களுக்கு எத்தனை விரோதிகள் இருந்தாலும் அந்த விரோதிகள் அத்தனையும் அழித்து வற்றடித்து விடுகிறான் இல்லையோ, அவனுக்குதான் கந்தகான்னு பேர். அடியவர்கள் விரோதிகளை அழிக்கிறானான்னு பார்த்தா, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அண்டாள் பாசரம் இருக்கு இல்லையோ, செற்றவர்கள்னா தன்னுடைய அடியவர்களுக்கு எவனெல்லாம் விரோதிகளாக இருப்பார்களோ அத்தனை பேரையும் அடியெடுத்து விடுகிறான். தன் அடியவர்களை அவ்வளவு தூரம் பிடிச்சுக்கணும்,
பரமசிவனார் பிடிச்சிருந்தாரோன்னு பார்த்தாங்க. இந்த பாணாசுரன் கதையை பார்த்தா தெரியும் எவ்வளவு பிடிச்சிருந்தாருன்னு. இந்த பாணாசுரங்க ரொம்ப நாளா பரமசிவனாருக்கு ரொம்ப வேண்டியவரா தான் இருந்தார். அவரை நான் உன்ன கடைசி நாள் வரைக்கும் காப்பாத்துறேன் காப்பாத்துறேன் சத்திய பிரதிஜை பண்ணி கொடுத்தார். இந்த கடைசியில் என்ன எடுத்துனா பகவான் தானும் இந்த பாணாசுரன் தான் உஷைங்கிறவளையும் கொண்டு போய் எம்பெருமான் கண்ணனுடைய பேரனையும் இந்த உஷைங்கிறவளையும் ரெண்டு பேரையும் கொண்டு போய் பாணாசுரன் சிறைச்சாலையில அடைச்சு விட்டான். இது நடந்த கதையும் தெரிஞ்ச ஆண்டாள் 17வது வாசனத்தை அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் முதல்ல நந்தகோபாலன் அழைத்தாள். அடுத்தது நடுவர் யசோத பிராட்டி, அடுத்தது கண்ணன். இந்த மூணு பேர் இந்த வரிசையில தான் படுத்துட்டு பாலம். ஏன் இந்த வரிசையில படுத்துக்கணும்? முதல்ல கண்ணன் படுத்துட்டா நான் கேட்டேன். இல்ல இல்ல, கண்ணனை முதல்ல படுக்க விட மாட்டா. ஏன்னா இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊரு. யார வேணா முன்னாடி கண்ணன் படுத்துருந்தா பெண்கள் எல்லாம் தூக்கினு படுவா இந்த ஊர்ல, அதனால விடவே இல்லை என்ன. அப்படி கூடவா பெண்கள் எல்லாம் கண்ணனை தூக்கினு படுவான்னு கேட்டா. கண்ணனையா, இந்த கண்ணனுடைய பேரனையே ஒத்தி தூக்கினு போட்டா. அப்புறம் கண்ணனை தூக்கினு போறது என்ன அழகுன்னு கேட்டான். கண்ணனுடைய பேரனை எங்க தூக்கினு போனான்னா வந்து சேர்ந்தா அனிருத்தாழ்வான் ஒருத்தர், தன்னுடைய பிள்ளைக்கு பிள்ளை. இந்த அனிருத்தாழ்வா என்ன பண்ணா, தான் வீட்டுக்காட்டுல படுத்துருந்தான். உஷை உஷைங்கிறவள் இந்த பாணாசுரனு கூட இருந்தவள். இந்த உஷை என்ன பண்ணா, ஒரு நாள் கனவு கண்டான். அந்த கனவுல இந்த அனிருத்தாழ்வானத்தான் சிறந்த மன்மத்தனா பார்த்துட்டான். தன்னுடைய கணவன் அவனையே வரித்து விட்டாள். எழுந்தா அவன் ஆறுன்னு இவளுக்கு தெரியாது, எந்த தேசம்னு தெரியாது. என்னமா இன்னொருத்தருக்கு சொல்லி புரிய வைக்கிறது? நாம் இது பெரிய சிரமம் என்னன்னா, நாம சொப்பனம் பாத்துருவோம். பார்த்தா அதை சொல்லணும்னு இன்னொருத்தருக்கு முயற்சி பண்ணா அவனுக்கு எப்படி அதை புரிய வைக்க முடியும்? எப்ப புரிஞ்சுமா, அவன அந்த சொப்பனத்தை பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும். இல்ல நம்ம சொல்லி புரிய வைக்க முடியுமா? முடியாது. ஆனா சிரமம் என்ன, நாம பார்த்த சொப்பனத்தை இன்னொருத்தர் பாக்குறதுங்கிறது நடக்காது. இது நடவாத செயல் உலகத்துல நாமே இன்னொரு சமயம் பார்க்க முடியாது. இன்னொருத்தனா போய் பார்க்க போறான். நாமே அந்த சொப்பனத்தை நேத்துக்கு பார்த்தது ரொம்ப நல்லா இருந்து, இதுவே 365 நாள் வந்தா தேவையில்லை இப்படின்னு அது வரப்போறதா? நேத்துக்கு நல்லது வருது, இன்னைக்கு புரிய கடிக்கிறாப்புறம் வருது, நாளைக்கு பாம்புறாப்புறம் வருமே தவிர, நேத்துக்கு பார்த்த நல்ல சொப்பனம் ஒரு நாள் வரப்போறதே கிடையாது. அந்த சொப்பனத்தை எப்படி இவ சொல்லுவாள்? நல்ல வேலை அவளுக்கு ஒரு தோழி இருந்தா சித்திரலேகான்னு பேர். அந்த சித்திரலேக்கு என்ன பண்ணாள்னா, அவளுக்கு ஒரு சாமர்த்தியம், ஒரு சக்தி ஈஸ்வரன் கொடுத்திருக்கா. என்ன சக்தினா, இன்னொருத்தி பார்த்த சொப்பனத்திலே யார் வந்திருக்காளோ அந்த சித்திர ரூபத்தில் அவளால எழுத முடியுமா? அவளுக்கு சாமர்த்தியம் அவளுக்கு இருந்தது. உடனே படம் எழுத ஆரம்பிச்சா, இவன் இல்ல இவன் இல்ல இவன் இல்ல, ஓட்டத்தனியா எழுதுறான், அழகர் கடை எல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லிட்டே வந்திருக்கா உஷை. கடைசியா கிருஷ்ணனை பத்தி எழுதி விட்டான். கிட்டக வந்து கண்ணனை எழுதிட்டா. பார்த்த உடனே கிட்டத்தட்ட இவர் தான், என்ன அவர் பேரன் தானே, கிட்டத்தட்ட இவர் தான். இருந்தாலும் இவர் இல்ல, நான் பார்த்தவருக்கு இவ்வளவு அழகு இருக்கிறதா தெரியல சொல்லுட்டா. அடுத்தது கிருஷ்ணனுடைய பிள்ளை வரைஞ்சா, இன்னும் கிட்டக வந்து விட்டாய், ஆனா இவர் இல்லைன்னா. கடைசி அனிருத்தாழ்வான் படத்தை எழுதினா, இவர் தான் சொல்லுட்டா. அடுத்து இவள் என்ன பண்ணாள்னா, நேர இந்த சித்திரலேகா தோழிகளை அழைச்சின்னு போய் கட்டுரோட தூக்கி வந்துட்டான். அந்த அனிருத்தனை நேர தூக்கின் வந்து இந்த உஷையோட இந்த ரெண்டு பேருமாக தானு குடுத்தன பண்ண ஆரம்பிச்சா பாணாசுரன் பார்த்தான். அது என்னமா என்னிடத்துல செல்லாமல் பண்ணுவீர்கள், சிறைச்சாலையில ரெண்டு பேரும் அடைச்சுட்டான். இது பாணாசுரன் பண்ணின காரியம். உடனே கண்ணன் பார்த்து தன்னுடைய பேரனை போய் தான் மீட்டு வரணும் இல்லையா, அதுக்குதான் யுத்தம் பண்றதுக்காக ஏன் சதுரங்க சைன்யத்தையும் அழைச்சின்னு வந்தார். வைக்காத ரொம்ப அழகா தெரிவித்த, இந்த பாணாசுரனுக்கு தெரிந்தது எங்க ராவணனுக்கு தெரியாது போடுது. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பான் தெரியுமா, இந்த ராமனையும் சீதையும் சேர்த்து ஒரே சிறைச்சாலையில் அடைச்சிருப்பான். பாணாசுரன் பண்ணான், உஷையும் அனிருத்தனையும் சேர்த்து ஒரு சிறையில் அடைச்சு விட்டான். நல்ல வேலை அவ வெளியில வரணுங்கிறதுக்காக இத்தனை பாடு. ராமனும் சீதையும் மட்டும் ஒரு சிறையில் அடைச்சிருந்தா அவ வெளியிலேயே வந்திருக்க மாட்டா, அங்கேயே இருந்திருப்பார்கள். எதுக்கு வேணா இந்த அயோத்திக்கு திரும்பி போவானே, இந்த 365 மாமியார்களோட சீதை சிரமப்படுவானே, இத்தனை பேரோட பேசணுமா சிரமப்படுமா? ஒண்ணும் இல்ல, ஏகாந்தமா சிறைச்சாலையில ராமனோட பேசி அவ பாட்டுக்கு இருந்திருப்பாளையோ. இந்த ரகசியம் ராவணனுக்கு தெரியாது போடுது. இது மட்டும் தெரிஞ்சிருந்தா சீதைய தராஜ்யத்திலே இருக்க வச்சிருப்பான், ராமனையும் கூட சேர்த்து அடைச்சிருக்கணும். ராமன சீதையும் ஒன்னா இருக்கணும்ங்கிறது முக்கியமே தவிர, அது சிறைச்சாலையிலையா பரமோதத்திலேயாங்கிறது முக்கியம் கிடையாது. எதனாலே, அவனுக்கு பரமோதமும் தனக்கு சரீரம் தான், இந்த சிறைச்சாலையும் தனக்கு சரீரம் தான். இரண்டு பகவானுக்கு சரீரம் இருந்துட்டா எங்க இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுதான். நமக்கு வேணா வித்தியாசம் இருக்கலாம், பெரிய வீட்டுல இருக்கோம் சின்ன வீட்டுல இருக்கோம் சிரமப்படுறோம் குடிசையில இருக்கோம்னா நமக்கு வித்தியாசம். ஆனா குடிசையும் நம்மளுதான், பெரிய வீடு நம்மளுதான், மாளிகையும் நம்மளுதான். அப்ப இந்த வித்தியாசம் தெரியவே போறது கிடையாது. அதே போல பகவானையும் இந்த ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சா, பாணாசுரன் நல்ல வேலை ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே இடத்துல அடைச்சு விட்டான். போடி வந்தா கண்ண ரசிக்கணுங்கிறதுக்காக பாணாசுரன் என்ன பண்ணா, ரொம்ப நாளா பரமசிவனால ஸ்தோத்திரம் வந்திருக்கான இல்லையா, அவர்கிட்ட ஒத்தாசி கேட்டு போடினா, சாமி நீர் தான் நம்ம ரட்சித்து கொடுக்கணும் என்று ரொம்ப நாளா போய் பிரார்த்தித்து அவர் என்ன பண்ணார், ஆந்தனி இருந்து பார்த்தார். ஒண்ணு முடியலன்னு உடனே அழ்வா கோஷனன் நேர் செறிந்தான், கொடிக்கோழி கொண்டான், பின்னும் நேர் செறிந்தான், எரிய மணலோன் பின்னும் நேர் செறிந்தான், முக்கன் மூர்த்தி கண்டீர் அப்பன் நேர் செறிவானன் செண்டோல் கொன்னவன்னே ஆழியட பதிகட்ட அற்புதமான அம்மாழ்வாருடைய கோஷனம். நேர் செறிந்தான், கொடி கோழி கொண்டான், கோழியை கொடியிலே கொண்டவன் ஆரோ அவர் நேர் செறிந்தார், நேர் செறிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர், முக்கன் மூர்த்தி யாரோ அவர் நேர் செறிந்தார், எரிய மணலோன் அக்னி தெய்வம் ஒத்தாசை பண்ண வந்தது அவனும் ஒழிந்தான். இவா இத்தனை பேரும் பாணாசுரனை கண்ணனுடைய கண்ணில காட்டி விட்டுட்டு
நான் பெற்றேன் நான் பெற்றேன் நல்ல வேலை தாங்களும் ஓடி போயிட்டான். இவன் நிக்கிறான் இப்ப பாணாசுரனும் கிருஷ்ணனுக்கு யுத்தம், ஆயிரம் கைகளா இவனுக்கு பாணாசுரனுக்கு, 998 கை அத்தனையும் அறுத்துட்டான் கண்ணன். ரெண்டே ரெண்டு கையை மட்டும் மிச்சம் விட்டு வச்சான். எதுக்கு இந்த ரெண்டு கையை மிச்சம் விட்டு வச்சான்னு கேட்டா ஒண்ணுமில்லை, நாளைக்கு தன் பித்திரு காரியத்தை பண்ண முடியும், அதுக்குதான் பிள்ளையே பிறந்திருக்கான், அத போய் நாம கெடுக்க வேண்டாம்ங்கிறதுக்காக கண்ணன் ரெண்டு கையை விட்டு வச்சான். ரெண்டா சொன்னார், அது மட்டும் இல்ல ரெண்டு கை விட காரணம், இந்த ரெண்டு கை வேணுமா பரமசிவனாருக்கு ரெண்டு கை இருக்கு இல்லையோ, இந்த ரெண்டு கைகளாலையும் ஒத்தருக்கு ஒத்தர் பிடிச்சிண்டு உம்மால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்னு சொல்லணும் இல்லையோ, அதுக்காகத்தான் ரெண்டு கை விட்டு வச்சாங்க. அழ்வார் மாஸ்டர் வாணனை ஈர 500 தோல் துணித்தான், ஈர 500னா ஈர 500 1000 தோள்களையும் வாணாசுரனை துணித்தான். ஆக தன் அடியவர்களுடைய யாரெல்லாம் விரோதிகளோ அவர்களை சோஷித்து விடுகிறான். கந்தைய தீதி கந்தகா என்ன பேர் வச்சுட்டோம்னா, யாருக்கு அந்த பேர் பொருந்தோம், அடியவர்களை கண் காமிச்சு கை காமிச்சு விட்டு போறவாளுக்கு அந்த பேர் பொருந்துமா, இல்ல கடைசி நிமிஷம் வரைக்கும் தன் அடியவனை காப்போம் இருக்கிறவனுக்கு அந்த பேர் பொருந்துமா? அதனாலதான் சந்தகாங்கிற திருநாமமே பகவான குறித்து தெரிவித்த. அடுத்து பார்த்தா சாஸ்தா, சாஸ்தானா சாதுகு சாஸ்தீதி சாஸ்தா, சாதுகுனா தன் அடியவர்களாக பல பேர் இருந்தாலும் அவர்களுடைய விரோதிகளை சிக்ஷித்து விடுகிறான், அது ஒரு அர்த்தம். ரெண்டாவது இன்னான் இணையான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ன பாகுபடுத்தி வரையறைப்படுத்தி கொடுக்கிறான் சாஸ்தா. சாஸ்திரம் எதனால சொல்றோம், சாஸ்தனாது சாஸ்திரம், சாஸ்தாங்கிறது யாரு, இந்த சாஸ்திரத்தை வச்சுட்டு எவன் நடாத்துகிறானோ அவனைத்தானே சாஸ்தான்னு சொல்லணும். சாஸ்திரம் ஆறு கையில இருக்கும்னா பகவான் தான், அன்னமதாய் அறநூல் பயன்தான் பகவான் தானும், அன்னமதாகி திருவதாரம் பண்ணி ஹம்சாவதாரத்துல சாஸ்திரத்தை கொடுத்தவனே பகவான் தான். வேதனான்காய் திருநெடுந்தாண்டா ஆரம்பத்துல தெரிவித்தார் திருமங்கியாழ்வார், வேதனான்கே பகவான் தான், வேதனான்கு கொடுத்தவன் அவன் தான். வேதேச்ச சர்வைகி அகமே வேத்யா, வேதாந்த கிருத்து வேத விதேவ சாகம், நானே வேதாந்தத்தால செலவடுறேன், வேதாந்தங்கிற அத்தனை என்னையே சொல்லும், நானே வேதாந்தம் கண்ணன் சொல்லியிருக்கான் இல்லையா. சாஸ்திரத்தை கொண்டு சாசனம் பண்ணுபவன் அதுவும் பகவான் தான். கந்தனம் அவன் தான், சம்புகு அவன் தான், சிவன் அவன் தான், ருத்ரன் அவன் தான். இருக்கு முக்கியமான ஒரு பேர் ஈஸ்வரா, வச்சுப்போம் ஈஸ்வரா ஈஸ்வரஹா, எல்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லணும் இல்லையா, ஈசானஹா ஈஸ்வரஹா மகேஸ்வரஹா பூத மகேஸ்வரஹா, எத்தனையோ இடத்துல ஈஸ்வரா ஈஸ்வரஹான்னு வரும். இந்த ஈஸ்வரஹாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன, ஈச் ஈஷ் வரச்சு ரெண்டா பிரிச்சு நோட்டோம்னா ஈச் அதோட கூட வரச்சுன்னு சேர்த்துக்கணும். ஈசுனா என்ன, ஈஸ்டே இது ஈஷ், ஈஸ்டே என்னால் எவன் ஒருத்தன் நியமனம் பண்ணுகிறானோ அது ஈசுங்கிற சப்தத்தால குறிக்கப்படுறது. வரச்சு வரச்சுங்கிறது பிரத்யம், பிரத்யம்ங்கிறது என்ன, சுவாவார்த்தே வரச்சு, நியமனம் பண்ணுகிறதை சுவாபாவிகமாக என்னென்னக்கு இயற்கையாக எவன் படைத்தவனாக இருக்கிறானோ அவனே ஈஸ்வரன். நியமன சாமர்த்தியம் ஈசு, வரச்சுன்னா என்ன, இந்த நியமனத்தை யாரோ தன கேட்டு வாங்கிக்கலே தனக்கே என்னென்னைக்கு உண்டு. இந்த வரச்சுங்கிறது முக்கியம். ஈசகாங்கிற சொல்ல காட்டிலும் ஈசானஹாங்கிற சப்தத்தை விட ஈஸ்வரஹாங்கிற சப்தத்துக்கு தான் அர்த்த பூர்த்தி உண்டு. எதனால ஈஸ்வரஹாங்கிறதுக்கு அர்த்த பூர்த்தினா, ஈசஹா நியமனம் பண்ணுகிறவன், ஈசானஹா நியமன சாமர்த்தியம் உடையவன், ஈஸ்வரஹா நியமன சாமர்த்தியத்தை இயற்கையாகவே உடையவன். இதுல என்ன முக்கியம்னா, இப்ப அடியனுக்கு நியமன சாமர்த்தியம் உண்டு, ரெண்டு பிள்ளைகள் இருக்கா ஒருத்தருக்குன்னு வச்சுப்போம், அந்த ரெண்டு பிள்ளைகளை அவர் தான் நியமனம் பண்றா 25 வரைக்கும் பண்ணலாம், அதுக்கப்புறம் அடியன் சொல்ல வரல, அதுக்கப்புறம் இந்த பிள்ளையே அவரை நியமனம் பண்ணுவோம்னு தெரியாது. யாரோ ரெண்டு பேர் வரைக்கும் நாம நியமனம் பண்றோம் இல்லையா, நியமனம் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்ப இந்த தேசத்துக்கு ஒரு அதிபதி இருக்கா ராஷ்டிரபதி, இந்த ராஷ்டிரபதி எத்தனை பேர், ஒரு 100 கோடி பேர் அவர் நியமனம் பண்ணலாம், அவர் தானே பிரதமமான முதல் குடிமகனே அவன் தானே சொல்லிடுறோம், அவர் வச்சுட்டோம்னா ஒரு 100 கோடி மக்களை பண்ணலாம், இன்னும் பெரியவருக்கார 500 கோடி பேரை பண்ணலாம், இத்தனையும் பண்ணலாமே தவிர அவரே எல்லாவத்தையும் நியமனம் பண்றாரான பண்ண முடியாது. அவர் இந்த 100 கோடி மக்களை நியமனம் பண்ணலாம், அதே அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கார்டு இருக்குன்னு வச்சுப்போம், அந்த கார்டுல இருக்கிற சிங்கத்தையும் புலியை நியமனம் பண்ண அவரால் முடியுமா இல்ல, இவர் சொன்னா அது கேட்கத்தான் போறதா, ஒண்ணு கேட்க போறது இல்ல. ஆக ஏதோ ஒரு வரையறைக்கு உட்பட்டு இவர்கள்லாம் நியமனம் பண்ணலாமே தவிர வரையறை அச்ச எல்லாவற்றையும் நியமனம் பண்ண அவரால் முடியாது, அவருடைய நியமன சாமர்த்தியம் குறைச்சலா இருக்காது. இன்னொன்னு, இவரும் இன்னொருத்தரிடத்திலே பிரார்த்தித்து தான் இந்த சக்தியை பெற்றிருக்கார். ராஷ்டிரபதியாவே இருக்கட்டும், அவர் என்ன தானா போய் ஏறி உட்கார்ந்து நட முடியுமா ஒரு சிம்மாசனத்திலே, அப்படின்னா எல்லாரும் நானும் போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லுவோம், அப்படி பண்ண முடியாது இல்லையே. அவரு யாராரையோ எதிர்பார்த்து தான் அவர்கள்லாம் ஓட்டு போடுறா, ஏதோ ஒன்று பண்றா, அந்த வாக்கு சீட்டின் மூலமா தானே தான் போய் உட்கார்றாரு ஒருத்தர். ஆனால் பகவான் அதே போல நியமிக்கிற தன்னுடைய சக்தியை யாரையானு எதிர்பார்த்து பெற்றிருப்பனான்னு கேட்டா கிடையாது, அது அவனுக்காகவே இருக்கிற சக்தி, அதத்தான் சுவாவார்த்தே வரச்சு. இந்த ஈஸ்வரஹாங்கிற இடத்துல ஈசஹாங்கிறத விட ஈஸ் வரஹான, இந்த வரச்சுங்கிறது எதை குறிக்கும், யாரையும் பிரார்த்தித்து பெறலை, இவனையும் இன்னொருத்தன் நியமிக்க முடியாது, தனக்கு தானே நியந்தார்,
தானே எப்போதும் நியந்தாவாக இருக்கிறான். நமக்கு என்னென்ன சமங்கள் இருக்கலாம்னா, ஒருத்தர் நியமனம் பண்றவரா இருக்கும், இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு இருக்க மாட்டார், ஒருத்தருக்கு இருப்பார் மத்த பேருக்கு இருக்க மாட்டார், இங்க இருப்பார் அங்க இருக்க மாட்டார், ஒரு மாதிரி இருப்பார் இன்னொரு மாதிரி இருக்க மாட்டார். நியமனம் சொன்னாலும் இத்தனை உடனே நாம பாத்துக்கணும். எங்க என்ன இந்த தேசத்துக்குன்னா அந்த தேசத்துல கிடையாது, 1970 2009 கிடையாது. இந்த மாதிரி இருப்பார்னா அந்த மாதிரி இருக்க முடியாது. என்னைக்குமே மூணு விதமா கோடு போட்டுருவா. என்னென்ன மாதிரி பரிச்சின்னப்படுத்தலாம்னா, தேசத்தாலே காலத்தாலே வத்துவாலே. தேசத்தாலேனா இங்க இருந்தா அங்க இல்ல, அங்க இருந்தா இங்க இல்ல. காலத்தாலேனா இன்னைக்கு இருந்தா நாளைக்கு இல்ல, நாளைக்கு இருந்தா நேற்றுக்கு இல்ல. வஸ்துவாலேனா இப்படி இருந்தா அப்படி இல்ல, அப்படி இருந்தா இப்படி இல்ல. இந்த மூணு விதம்ங்கிறது சேரவே சேராது உலகத்துல. ஆனா பகவானிடத்துல பார்த்தா எக்காலத்திலும் எத்தேசத்திலும் எப்படிகளிலும் எல்லோருக்கும் எவ்விடத்திலும் நியமன சாமர்த்தியம் படைத்தவன். நியாமக நியந்தா பகவான் தான் எக்காலத்திலும் எத்தேசத்திலும் எல்லோருக்கும் இன்னார் இணையாருங்கிற வாசி பகவானிடத்துல உண்டா, அதுதான் சுவாவார்த்தே. சுவாபாவிகமாக இயற்கையாகவே நியமிக்கிறான். தவிர யாரையும் பிரார்த்திச்சு இந்த நியமனத்தை பெற்றது கிடையாது. அது ஆரை பத்தி சொல்லலாம்னா, அவனை பிரார்த்தித்து தான் பிரம்மாவே பிறந்திருக்கார், பிரம்மாவை பிரார்த்தித்து பரமசிவனார் பிறந்திருக்கார். இவரை போய் பிரார்த்திக்காமலே நியமனம் பெற்றவர்னு சொல்ல முடியுமா? இவரே இன்னொருத்தருக்கு பிள்ளை, அவரே இன்னொருத்தருக்கு பிள்ளை. இவருக்கு போய் பிரார்த்திக்காம ஐஸ்வர்யம்ங்கிறது, ஒருத்தருக்கு பேரனான இவர் வந்து பிறந்திருக்கார். அதனால ஈஸ்வரஹாங்கிற சொல் ஒருத்தனை குறிப்பதை காட்டிலும் இது சங்கராச்சாரியர் ரொம்ப அழகா பாஷ்யம் பண்ணி காட்டினார். அவர் என்ன தெரிவித்தார்னா, ஈசன சீலகா நாராயணகா, சுவாமியினுடைய அழகான வியாக்கியானம் பட்டர் கூட சொல்ல வியாக்கியானது, ஈசன சீலகா நாராயணகா. யார் ஈசன சாமர்த்தியம் படைத்தவனோ, யார் நியமன சாமர்த்தியம் படைத்தவனோ அவன் நாராயணன். நாராயணன் பகவான் ஈஸ்வரனாக வழங்கப்படுகிறான். சாஸ்திரத்துல எத்தனை இடத்துல சொல்லிருக்கு தெரியுமா? நதஸ்ய ஈசே கச்சன நதஸ்ய பிரதிமாத்தி. அவனுக்கு ஈசன் மேம்பட்டவனும் கிடையாது, அவனுக்கு பிரதிமை அவனுக்கு நிகரானவனும் கிடையாது. ஆ, மேம்பட்டவனோ நிகரானவனோ கிடையாது. நதஸ்ய ஈசே கச்சன நதஸ்ய பிரதிமாத்மி. ஆழ்வார் அப்படியே தமிழ்படுத்தினார். போய் சேவிக்கிறமே கும்பகோணம் அருகில் இருக்கிற திருவண்ணகரப்பனார் பகவான், ஒப்பிலாத அப்பன் ஒப்பிலியப்பன் பெருமான், அவனை பத்தி ஆழ்வார் பாசுரன், தன்னொப்பார் இல்லப்பன் ஒத்தார் மிக்கார இளையாய மாமாயா. உனக்கு ஒத்தாரும் கிடையாது, உனக்கு மிக்காரும் கிடையாது. ஆழ்வார் திருவங்கி ஆழ்வாருடைய பாசுரம், ஒருவரையின் நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்றாளால், ஒருவரையின் நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா, என்னப்பா உனக்கு ஒப்பிலாதவன் ஆறு, உனக்கு ஒப்புடையவனே கிடையாது, நீயே ஒப்பில்லாதவன். தெரிவித்தார்கள், ஒப்பில்லாதவன் தான் ஈசானா. ஈசானான்னு அவனுக்கு ஒப்பு கிடையாது. சாஸ்திரம் அந்த சொல்லத்தான் பிரயோகப்படுத்திட்டு, நான் படைத்தவனோ, யார் நியமன சாமர்த்தியம் படைத்தவனோ அவன் நாராயணன். நாராயணன் பகவான் ஈஸ்வரனாக வழங்கப்படுகிறான். சாஸ்திரத்துல எத்தனை இடத்துல சொல்லிட்டு தெரியுமா? நதஸ்ய ஈசே கச்சன நதஸ்ய பிரதிமாத்தி. அவனுக்கு ஈசன் மேம்பட்டவனும் கிடையாது, அவனுக்கு பிரதிமை அவனுக்கு நிகரானவனும் கிடையாது. ஆ, மேம்பட்டவனோ நிகரானவனோ கிடையாது. நதஸ்ய ஈசே கச்சன நதஸ்ய பிரதிமாத்மி. ஆழ்வார் அப்படியே தமிழ்படுத்தினார். போய் சேவிக்கிறமே கும்பகோணம் அருகில் இருக்கிற திருவண்ணகரப்பனார் பகவான், ஒப்பிலாத அப்பன் ஒப்பிலியப்பன் பெருமான், அவனை பத்தி ஆழ்வார் பாசுரன், தன்னொப்பார் இல்லப்பன் ஒத்தார் மிக்கார இளையாய மாமாயா. உனக்கு ஒத்தாரும் கிடையாது, உனக்கு மிக்காரும் கிடையாது. ஆழ்வார் திருவங்கி ஆழ்வாருடைய பாசுரம், ஒருவரையின் நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்றாளால், ஒருவரையின் நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா, என்னப்பா உனக்கு ஒப்பிலாதவன் ஆறு, உனக்கு ஒப்புடையவனே கிடையாது, நீயே ஒப்பில்லாதவன். தெரிவித்தார்கள், ஒப்பில்லாதவன் தான் ஈசானா. ஈசானான்னு அவனுக்கு ஒப்பு கிடையாது. சாஸ்திரம் அந்த சொல்லத்தான் பிரயோகப்படுத்திட்டு, நதஸ்ய ஈசே கச்சன, அவனுக்கு ஈசனும் கிடையாது. நதஸ்ய பிரதிமா அஸ்தி, அவனுக்கு பிரதிமா ஒப்பானவனும் கிடையாது. அவனுக்கு மேம்பட்டவனும் இல்லை, அவனுக்கு ஒப்பானவனும் கிடையாது. எல்லாரும் இருக்கலாம், அவனுக்கு அடங்கினவர்களாக இருக்கலாமே தவிர அவனை விட மேம்பட்டவனாக ஆறும் இருக்க முடியாது. அழ்வார் அழகா தெரிவித்தார், என்னைக்கு படைத்தான் பகவான் தான் பரந்த தெய்வமும் பல்லுலகம் படைத்து அன்னுடனே விழுங்கி கறந்து உமிழ்ந்து கடந்து இழந்தது கண்டும் தெரியகில்லீர். இன்னும் உங்களுக்கு புரியலையேங்கிறார் ஆழ்வார். கண்டும் தெரியகில்லீர்னா பார்த்துட்டே இருக்கு, ஆனா புரிஞ்சுக்கத்தான் உங்களால முடியல. என்னத்தை பார்த்துட்டே இருக்கு தெரியுமா? அன்றுடனே விழுங்கி உலகத்தை எல்லாம் படைத்தான், பரந்த தெய்வமும் பல்லுலகம் படைத்தான், அன்றுடனே அத்த விழுங்கினான், கறந்து வயிற்றில் இருந்து ரட்சித்தான், செட்டி காலத்திலே உமிழ்ந்தான், கிடந்தான் இழந்தான் நடந்தான், அத்தனையும் பண்ணினான். எல்லாத்தையும் நீங்களும் பாத்திருக்கீங்க, பாக்குறதுலயும் குறையில்லை, கண்டும் தெளியகில்லீர். இன்னும் உங்களுக்கு தெளிவு பிறக்கலைன்னா சப்தத்தை வச்சு வியாக்கியானம் பண்ணி உட்காந்துருக்க வேண்டியதுதான். இவ்வளவுதான் பண்ணலாமே தவிர, எத்தனை பகவான் நேரம் நடத்தி காட்டி இருக்கிறான் ஈஸ்வரன். ஆக ஈசானஹாங்கிற சப்தமோ ஈசஹாங்கிற சப்தமோ ஈஸ்வரஹாங்கிற சப்தமோ அத்தனையும் பகவான நேரடியாக புரிக்கும்ங்கிறது ஒருவர்களுடைய நிர்வாகம். இது ஆறு செலவண்ணா சிவசுபுராணத்திலே அவ்வளவா தெரிவித்தார் புரிவர் பெரியவர்.
பராசர பகவானுடைய சீவட்டு புராணத்திலே ஒரு பிரமான ஸ்லோகம், ச ஈஸ்வரஹா. அவன் எப்படி இருப்பான்? வெஷ்டி சமஷ்டி ரூபா, வெஷ்டி ரூபன் சமஷ்டி ரூபன் பிரகடஸ்வரூபா, வியக்தமாக வெளியில காட்டுகிறான், வியக்தம் இல்லாம தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான். ச மகேஸ்வராட்சா, அவனை தான் சாஸ்திரம் மகேஸ்வரன் சொல்லிச்சு. எவன் ஈஸ்வரனோ எவன் ஈசானனோ அவனையே மகேஸ்வரன் சாஸ்திரம் சொல்லிச்சு. யார் அந்த மகேஸ்வரன்? யார் ஜகத்துக்கெல்லாம் காரணமோ, யார் ஜகத்தை எல்லாம் நியமிக்கிறானோ அவன் மகேஸ்வரன். யார் ஜெகத்தை நியமிக்கிறான்னு பார்த்தா, ஏகோஹவை நாராயண ஆசீத் நம் பிரம்மாணேசானா நேமேத்யாவா பிருதிவி ந நட்சத்திராணி. எதுவும் இல்லாத காலத்திலும் பகவான் ஒருத்தன் இருந்தான்னு சாஸ்திரம் சொல்லி சொல்லியும், ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதும் இல்லாவன்னு நான்முகன் தன்னோட தேவர்களோடு இருவரைத்தான். புன்னம்போல் மணிமாடன் ஏடு திருக்குருகூர், அதனுள் நின்று ஆதித்திரான் நிற்க மத்த தெய்வம் நாடுகிறேன் அழ்வாருடைய போஷனம். ஆக ஈஸ்வரனும் பகவான் தான். ஈசானந்திர சொல்லும் இந்த பெருமானையே குறிக்கும்னு தெரிவித்த ருத்ரஹான்னு சொன்னாலும் சிவஹான்னு சொன்னாலும் ஈஸ்வரஹான்னு சொன்னாலும் சம்புகுன்னு சொன்னாலும் சாஸ்தான்னு சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இதெல்லாம் குறிக்கிறார்கள். பிரஜாபதினு ஒரு நாமம், எல்லா சிவனுடைய நாமமா சொல்லிண்டா. பிரம்மாவுக்கும் திருநாமங்கள்லாம் இருக்கு இல்லையா. பிரஜாபதி என்ன? பிரம்மாபதி சொல்லிடுறோம். பிரஜாபதினு என்ன தெரிவித்தார் தெரியுமா? ஜா பிரஜா சுப்ரஜான்னு பேர் வைக்கிறோம். பேர்லாம் பார்த்தா சில சில பேர்லாம் ஏனோ நாம வைக்கிறது இல்ல. பிரஜாபதினு வைக்கலாமே, விட்டு சாஸ்திரநாமத்தில் இருக்கிற எல்லா பேரையும் சீவிஷ்டமாலாம் வைக்கிறாளான்னு கேட்டா வைக்கிறதா தெரியல. ஏன் ருத்ரஹான்னு பேர் வச்சிருந்தா? இத்தனை நாளை சொன்னீரே நீர் தானே சொன்னீர், நாளைக்கு உம்ம வீட்லயே ஒரு பிள்ளை பிறந்தா ருத்ரஹான்னு பேர் வைப்பீரா? ஒருத்தர் எழுந்து கேட்டா சமாதான அடிய நடத்துல இல்ல. கேட்டாரா ஏன் வைக்கிறது இல்லன்னா? வைக்க தயார்தான், ஆனா என்ன சிரமம் தெரியுமா? உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பட்டர் பாஷ்யம் தெரியாது. அது தெரியறதா இருந்தா அடியேன்னு பேர் வச்சிருவேன். வச்சுட்டா பேருனா எல்லாருக்கும் பட்டர் எழுதினபடி ருத்ரஹான்ற சொல்லு நாராயணனுக்கு அர்த்தம்னா அவ்வளவு தூரம் உலகத்துல அது தெரிஞ்சு போயிடுதுன்னா பேர் வைக்கிறது தப்பில்லை. ஆனா ருத்ரஹான் யாரோ தருகை பத சேர்க்கையில குறிக்காமல் ரூட்யர்த்தமாக நேர ஒருத்தரை குறிக்கிறது இல்லையா, இது எதுக்கு குழப்பம்ங்கிறதுனாலதான் வைக்கிறது இல்லை. அதான் அதுக்கு அர்த்தமே தவிர இன்னொரு விதமா பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒரு பேர் வைக்கிறோம். பகவான் ரெண்டு விதமாக பூஜைகளை தான் வாங்கி கொள்ளுகிறான். தானே நேர விஷ்ணுவாக நிருந்தும் பூஜையை வாங்கிப்பார், இல்லைன்னா வருணக்கு அந்தரியாமியாக அக்னிக்கு அந்தரியாமியாக இந்திரனுக்கு அந்தரியாமியாக இவர்களுக்கெல்லாம் அந்தரியாமியாக நின்று தான் பூஜையை வாங்கிப்பார். இந்த தெய்வங்கள் எதுவும் கையில கொடுத்துட போறது இல்ல, கடைசியா பகவான் தான் கொடுத்தாகணும். ஆனா இவைகள் மூலமா பகவான பத்திரம் இல்லையோ அழ்வார் பார்த்தார், இந்த மூலமா பத்திரத்தை எனக்கு வாண்டான்னு விட்டார். நானும் பத்தலாம் அழ்வார் அழகான பாசன, நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் தீ சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய். எல்லாரும் ஈஸியா சொல்லிட்டார். இதுதான் சமானாதிகரன். சமானாதிகரன் பேர் சமானாதிகரன் என்ன? ஒரு குடம் இருக்கு, இந்த குடத்தை பார்த்து என்ன சொல்லுவோம்? நீளமாக வயிறு பருத்த வாய் சிறுத்த குடம்னு சொன்னோம். மூணு சொற்கள் அந்த குடத்தை தானே குறிக்கிறது. குடம்ங்கிறது லட்சம், விசேஷம்னு வச்சுக்கணும். அதுக்கு லட்சணங்களாக விசேஷணங்கள் பல பல இருக்கும். நீளமான குடம், வயிறு பருத்த குடம், வாய் செலுத்த குடம், இந்த மூணு அந்த குடத்தை தான் வர்ணிக்கும். அது என்னமா சொல்லுவேன்? மூணு சென்னீர், அது மூணு சேர்ந்து ஒரே குடத்தை வர்ணிக்குமான? வர்ணிக்கும். அதே இன்னொருத்த சொன்னா மூணு சேர்ந்து குடத்தை சொல்லும்னா இப்படி சொல்லுமே, கருத்த வெளுத்த சிவந்த குடம்னு சொல்லுமே. அப்ப இந்த மூணு சேர்ந்து வர்ணிக்குமான? வர்ணிக்காது. கருத்த வெளுத்த சிவந்த குடம்னு சொன்னா சுவாமி ஒன்னாத்தான் இருக்க முடியும். என்ன கருப்பையும் சொல்றீர் வெளுப்பையும் சொல்றீர் சிவப்பையும் சொல்றீர், ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மறையானது வர்ணிக்கவே வர்ணிக்காது. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் இல்லாத மூணு விசேஷணங்களை வைக்கிறதுல தவறு கிடையாது. அதே போல இந்த மூணு சேர்ந்து ஒருத்தனை குறிக்கிறது இல்லையா? ஆழ்வார் பார்த்தார், நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய். ஆய் 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 ஆய்னு சொல்லணும் தர, இல்ல ஆய் அத்தனையும் நீ ஆயின்னு அர்த்தம். இல்ல நீங்கிற நாராயணன் இருக்கானே அவன் இப்ப குடம்னு வச்சுங்க, அந்த குடம்னு அவனை வச்சுட்டோம்னா நீளமாய் வயிறு பெருத்ததாய் வாய் சிறுத்ததாய் உயரமாய் தண்ணீர் தூக்க பயன்படுத்துவதாய் குயவனாலே பண்ணப்பட்டதாய் 10 ரூபாய் விலை உள்ளதாய். எத்தனை ஆய் சொன்னாலும் அந்த குடம் குடம் குடம்னு வரும் இல்லையா? அதே போல நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சிறடர்களாய். இது இத்தனை யாருன்னா சங்கச்சக்கரங்களை தரித்து கொண்டு வந்து நிற்க நான் கண்ணார பருகணம். இவ்வளவுதான் எனக்கு ஆசையை தவிர நீ நீராக நிலனாக இருக்க பாக்குறதெல்லாம் சாஸ்திரம் சொல்லி தூங்கறதுக்காக சொன்னேன். தவிர அப்படி பாக்குறதுல எனக்கு ஆசை கிடையாதுன்னு ஆழ்வார். ஆய்வா இத்தனை பேரையும் பண்ணலாம், அந்தரியாமி பகவான் தான் இருந்தாலும்
அவன் நேரேயே இருக்க செய்தே எதுக்கு நாம் இந்த குறுக்கு வழிக்கு சுத்து வழிக்கு போகணும். இந்த வழியில போனா ஒருத்தனை பத்தி இந்த சந்தேகம் எல்லாம் இல்லாமல் போய் ருத்ரன் ஆராதனை பண்ணலாம், பிரம்மாவாராதனை பண்ணலாம், வருணன் ஆராதனை பண்ணலாம். ஆனா எவ்வளவு நிச்சய புத்தி மனத்துல இருக்கான்னு தெரியுமா? ருத்ரகாங்கிற சொல்ல அவனை குறிக்க போறது, இவன் அவனுக்கு சரீரம், இவனாலதான் எல்லாமே நடக்கிறது. நாம இவனை தொழுதாலத்தை தந்தரியாமி பரமாத்மாவை குறிக்கும். இவ்வளவு தூரம் நினைச்சுன்னு பாடம்னா அவன் நேர பார்த்தாலே அவனை நம்புறதுக்கு நம்மளால முடியல. இனி இதுக்கு மேல இவனை வேற குறுக்க கொண்டு வச்சுட்டு இவனை நான் போய் தொழுதி இவன் மூலமாக ஒருத்தரைனா இதெல்லாம் நம் போன்றவர்களுக்கு நடவாத செயல். ஆழ்வார் இத்தனையும் தெரிஞ்சவர், அவரே இப்படி என்னால முடியாது நீ நேரமானு சொல்லிட்டார். இதுக்கு மேல நாம பேசுறதுலே தான் அபிப்பிராயம் உண்டா? ஆ, எந்த சொல்லாக இருந்தாலும் சாமானாதிகரண்யத்தால் அவனை குறிக்கும். பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகத்தின் அர்த்தே விருத்தி சாமானாதிகரண்யம். பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் வெவ்வேறு பொருளை காட்டணும், ஆனா ஒரே இடத்துல போய் பரியவசிக்கணும். வெவ்வேறு எதை காட்டணும்? நீளம்ங்கிறது வரணத்தை காட்டும், வாய் வயிறு பெருத்ததுங்கிறது எவ்வளவு ஜலம் பிடிக்குங்கிறத காட்டும், வாய் சிரித்ததுங்கிறது எவ்வளவு பெரிய கயிறை போடணுங்கிறது காட்டும், குயவன் பண்ணதுங்கிறது தட்டான் பண்ணது இல்லைங்கிறத காட்டும், 10 ரூபாய்ங்கிறது 100 ரூபாய் இல்லைங்கறத காட்டும். இது இத்தனை வெவ்வேறு அர்த்தத்தை காட்டுறதே தவிர ஒரே பொருட்படுது வர்றது கிடையாது. ஆனா குறிக்கிறது மட்டும் ஒரே அர்த்தத்தை குறிக்கிறது இல்ல. இதெல்லாம் அர்த்தம் வெவ்வேறா இருக்கலாம், ஆனா விசேஷம்ங்கிறது ஒரே ஒரு குடத்தை குறிக்கும். அதே போல நீருங்கிறது வேற உபயோகம், நிலம்ங்கிறது வேற உபயோகம், சிவன்கிறது வேற உபயோகம், பிரம்மாங்கிறது வேற உபயோகம். ஆனா இவா இத்தனை பேரும் அவனுக்கு சரீரமா இருந்தபடியாலே எல்லாம் இந்த நாராயணன் ஒருத்தனைத்தான் குறிக்கும்ங்கிறது அழ்வாருடைய சமானாதிகரண்யத்தாலே காட்டப்பட்ட அற்புதமான அபிப்பிராயம். அப்படி பார்த்தாலும் இந்த சொற்கள் அத்தனையும் பகவான் ஒருத்தனையே குறிக்கும். பிரஜாபதினு பார்த்தோம்னா பேர் வைக்கிறான் நாம பிரஜாபதிங்கிறது ஆறு பிரஜாபதி, பிரம்மா பிரம்மா பிரஜாபதியான ஜாங்கிறது பிறந்தாங்கிறத குறிக்கும். பிரஜாங்கிறது என்ன? தன்னுடைய பிரஜைகள், தன்னிடத்திலிருந்து தோற்றினவன், நாபி கமலத்திலிருந்து தோற்றின பிரஜா ஆறு பிரம்மா. பிரஜாபதினா பிரம்மா முதலான தேவர்களுக்கு பதி பிரஜாபதி, பிரம்மா முதலான தேவர்களுக்கு ஆறு பத்தின்னு பார்த்தோம்னா பகவான் சிவன் நாராயணன் ஒருத்தன் தானே பிரம்மாவிலிருந்து எல்லாருக்கும் பத்தி. இது எங்க வச்சாரு? பாகவதத்துல அழகா தெரிவித்தார். இந்த கிரண்டு கட்சிக்கு போனா அவன் இடத்துல பிரம்மாவிடத்துல வரம் கேட்டான், வாசல்ல கூடாது, உள்ள கூடாது, பகல்ல கூடாது, இரவுல கூடாது, பூமியில கூடாது, ஆகாசத்துல கூடாது, தப்ராட்னால கூடாது, நிஷ்பிராட்னால கூடாது, எதுனாலே எனக்கு பிராணம் போகவே படாது. பரீஷ கண்ணுண்டான், இவருக்கு ஒண்ணும் புரியல, இவர் வேற கேட்கறேன்னு கேட்டா நான் அவருக்கு கொடுக்கறேன்னு ஒத்துனுட்டோம். இவன் எல்லாத்தையும் கூடாது கூடாதுன்னு விட்டனா இவன் அழிக்கிறதுக்கே வழி கிடையாதான்னு பயந்துபட்டார். அதை விட கடைசியில முடித்தான் பூதேவ்ஜா ஜஹா, ஒன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட பூதங்கள் எதுவாலும் எனக்கு மரணம் கூடாது சொல்லிட்டா இந்த இரண்டு கச்சிவு. அப்பதான் மூச்சு விட்டா பிரம்மா, நல்ல வேலை நம்மால சிருஷ்டிக்கப்பட்டதுல கூடாதுன்னார். நம்ம சிருஷ்டித்த பதார்த்தம் இருக்கவே இருக்கு, அது போய் தானே வந்து கொண்டுக்கும்னு அப்பதான் இவருக்கு நம்பிக்கையே வந்துதான். ஆக பிரஜாபத்தின்னு இவரை சொல்லணும்னா இவருக்கே பத்தி இன்னொருத்த இருக்க செய்தே. பிரஜாபதிங்கிற சொல்லி இவரை குறிக்குமா அவனை குறிக்குமா? இந்த பிரஜையான பிரம்மா முதலான தேவர்கள் அத்தனை பேருக்கும் பதி பகவான் தான், அது பிரஜாபதி. நூறிடத்தில் பிரஜாபதினா தெரிவித்தார், பிரஜா என்னால் இந்த உலகத்தவர்கள் தெய்வங்கள் இவர்களை காட்டில சிறந்த பிரஜைகளான நித்திய சூரிகள் அவர்களுக்கும் பதி பகவான் தான். பிரஜாபதினா நித்த சூரிகளுக்கு பதி, அதனால பிரஜாபதினு தெரிவித்தார். வருணன் என்னால் எல்லாவத்தையும் தான் தன்னுடைய திருமேனியாலே மூடிக்கொண்டிருக்கிறான், அதனால வருணன். ஆதித்யான்னு சொன்னோம்னா ஆதித்ய மண்டல மத்தியவர்த்தி, அதனால ஆதித்யன்னு தெரிவித்தார். ஜெயச்சதா சவித்ரி மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாதன தன்னி விட்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மை வபுகு திருத சங்க சக்கர துவாரகா நலயாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம். ஸ்லோகம் எங்கயோ கேட்டாபுல இருக்கும், சொல்லி பார்த்தோம்னா ஏதோ வேகமா சொல்றாரு, எங்கயோ கேட்டாபுல இருக்கேன். நித்தபடி நாம சொல்லிட்டு இருக்க ஸ்லோகம் தான் அஜேயஸ்ததா சவித்ரி மண்டல மத்தியவர்த்தி, ஆதித்ய மண்டலத்துக்கு நடுவே பகவான் வீத்திருக்கிறான். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, கீதாச்சாரியன் தானே சொல்லிட்டு இருக்கான், ஆதித்யர்கள் எல்லாருக்குள்ள நான் தான் விஷ்ணுவன்னு. உலகத்தாதித்யனான சூரியனும் பகவானே சூரியன். ஏன்னா அந்த சூரியன் சூரியன்கிற பெயர் ஏற்படுறதுனாலே இவன் உள்ள புகுந்தபடியாலதான், ருத்ரனுக்கு ருத்ரன்கிற பெயர் எதனாலே இவன் உள்ள புகுந்தபடியாலதான் சாஸ்திரம் சொல்லித்து. அந்த பிரவிட்ட சாஸ்தாஜனானாம் சாஸ்திரத்துல பகவான பத்தி சொல்லித்து, ததேவானு பிராவிசது ததனு பிரவிஷ்ய சச்சா பவத்து நிருப்தஞ்சா நிருப்தஞ்சா நிலையனஞ்சா நிலையனஞ்சா விஜயானஞ்சா அவிஜானஞ்ச சத்தியஞ்சான்றதஞ்ச சத்தியம் அபவத்து உபனிஷத் தோதி தொல்லிய. அந்த அழக்க என்ன சொல்லிடுச்சு பகவான், தத் சிருஷ்டுவா அத்தனை சிருஷ்டித்தான், ததேவானு பிராவிசத்து அதற்குள்ளே புக முற்பட்டான், ததனு பிரவிஷ்ய புகுந்தும் விட்டான். இந்த பகவான் எப்ப உள்ள புகுந்தானோ
அப்பதான் இதுக்கு மண்டபம்னு பேர், அப்பதான் கோலம்னு பேர், அப்பதான் பழம்னு பேர், அப்பதான் வெற்றிலைனு பேர், அப்பதான் ருத்ரன்னு பேர், அப்பதான் பிரம்மான்னு பேர். அங்க மட்டும் இதுக்கு அதுக்கு வித்தியாசமே காட்டக்கூடாது. அவன் உள்ள புகுந்த பிற்பாடுதான் இத்தனைக்கும் பெயர் ஏற்பட்டதுன்னா மண்டபத்துக்கு ருத்ரனுக்கும் மத்தொன்னுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவன் உள்ள புகுந்த அந்தரியாமியா இருக்கிறபடியாலே எந்த சொல்லாக இருந்தாலும் அவனை சொல்லி அல்லது நில்லாது. மேலும் நேரடியா அர்த்தங்கிறதே இந்த சொல்லுக்கு பார்த்தோம்னா இந்த அர்த்தங்கள் அத்தனையும் பகவானை குறிக்குங்கிறதே ரூட்யர்த்தமா பார்த்தா இவாளை குறிக்கும். ஆனா பத சேர்க்கையில பார்த்தோம்னா சிவன் நாராயணனான எபெருமானையே குறிக்கும். ரெண்டு பெரியவா சொன்னான் வேதவியாசர் ஆச்சாரியன் தெய்வீர் பகவான் சிஷ்யன். வேதவியாசர் என்ன பண்ணார்னா எந்த சொல்லா இருந்தாலும் பகவான் குறிக்கும். எதனால தெரியுமா? அவனுக்கு அந்தரியாமியா அவன் இருக்கிறபடியாலே சரீரத்தை சொன்னது ஆத்மாவை சொல்லும். இந்த சரீரத்தை பார்த்து சொல்றார் கிருட்டஹான். இப்ப ஆற சொல்றது உள்ள இருக்கிற ஆத்மாவை தேடி பிடிச்செல்லாம் கிருட்டஹான் சொல்ல முடியாது. நாகாரத்தோட இப்படி வேட்டி கட்டிட்டு இருப்பார், இவ்வளவு வசரமா இருப்பார், இவன் தான் கிருட்டன் சொல்ல முடியுமே. இதுவர இவர் ஆத்மா எப்படி இருக்கிற திறந்து பார்த்தா கிருட்டன் ராமன் கூட இருக்க முடியும். இந்த வெளியில இருக்கிற சரீரத்தை பாக்கிறோம். ஆனால் கிருட்டஹான்னு சொன்னா திரும்பி பாக்கிறேன்னு என்ன, இந்த சரீரத்துக்கு திரும்பி பார்க்கலாம் தெரியாது, ஆத்மாவுக்கு தான் திரும்பி பார்க்க தெரியும். ஆத்மாங்கிறது திரும்பாது, சரீரத்தை திருப்பும், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே. இதுவர ஆத்மாவுக்கு திரும்பி பார்க்க தெரியுமா? ஆனா திரும்புன்னு சொல்றதுக்கு ஆத்மாவுக்கு தான் தெரியும், திரும்பறதுக்கு சரீரத்துக்கு தெரியாது. ஆனா திரும்பறது சரீரம் தான். ரெண்டும் மறுபடியும் சொல்றேன், திரும்புவதற்கு சரீரத்துக்கு தெரியாது, ஆத்மா பார்த்து திரும்புன்னு சொல்லணும். ஆனால் திரும்பறதுக்கு ஆத்மாவால முடியாது, சரீரம் தான் திரும்பி ஆகணும். நியமிக்கிறது ஆத்மா, அதை நடத்தி கொடுப்பது தானே சரீரம். இந்த சரீரத்தை பார்த்து கிருட்டஹான்னு கூட்டோம்னா அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறபடியால கிருட்டன்னு சொல்றோம், ராமன்னு சொல்றோம். அதே போல சிவன் ஒருத்தரை பார்த்து கூட்டா அதுக்குள்ள அந்தரியாமியா பகவான் இருக்கிறபடியால சிவன் சொல்றோம். எந்த சொல்லாக இருந்தாலும் அவனைத்தான் குறிக்கும்னர். சிஷ்யர் பார்த்தார், ஆச்சாரியர் ரொம்ப கட்டப்பட்டு வியாக்கியானம் பண்ணார், இப்படி சுத்தி வளைச்செல்லாம் மூக்க தொட வேண்டாம், நான் நேரைய சொல்றேன், சாட்சாதபி அவிரோதன் ஜெய்மினிகி சிவஹாங்கிற சொல்லே அவனைத்தான் குறிக்கும் விட்டார், ருத்ரஹாங்கிற சப்தமே அவனைத்தான் குறிக்கும் விட்டார். நீ எதுக்கு ருத்ரன்னா உலகத்துல ஒருத்தனை சொல்லி அவனுக்கு அந்தரியாமி இன்னொருத்தனை சொல்லி அவ்வளவுதான், நீ கட்டமே பட வேண்டாம். நேர ருத்ரஹா ரோதயதீதி ருத்ரஹா சம்புகு சம்பவஹாவியதீதி சம்புகு சாணுகு சிவஹா, எந்த சொல்லாக இருந்தாலும் நேரே பகவானையே குறிக்குங்கிறது பெரியவர் அழகா தெரிவித்தார். இப்படி எத்தனையோ ரூபங்கள் பகவானுக்கு, எல்லா ரூபமும் நமக்கு ஆதரணீயமான ரூபங்கள் தான், எல்லா ரூபமும் நமக்கு வேண்டிய ரூபம் தான். அது அத்தனையும் அவனுடைய ரூபம்னு ஒத்துக்கொண்டு அபிமானித்தால் எந்த ரூபமாக இருந்தாலும் அதுல நமக்கு தள்ளுபடி ஒரு நாளும் கிடையாது. இந்த நாமங்கள் அத்தனை அவனுடைய பற்பல ரூபங்களைத்தான் காட்டும், ஒரு திருநாமும் ஒரு குணங்களை காட்டும். சொல்ல வந்தது பகவான் முழுமுதற் கடவுளான பராத்மனான மகேஸ்வரனான சம்புவான சாத்தாவான ருத்ரனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்தாலே காட்டப்பட்ட அபிப்பிராயம். அது ஏதோ உங்களோட கொஞ்ச நாள் பேசும்படி ஏற்படுத்தி கொடுத்த சபையாருடைய கைங்கரியங்களும் மேல மேல வரலாம்னு பிரார்த்தித்து அடியை நிறுத்துகிறேன்.